திகள் பரத கண்டமிதில் தெக்கனமும் மதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துழகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வடிவமாய் வானுலகம் அங்கேற்கிணங்க கலைநயத்தை கையில் ஏந்தி கண்களை கவரும் வண்ணம் எண்ணங்களை ஏணியாய் ஏற்றி ஏழு நிறங்களை உள்ளத்தில் திணித்து இரு நிறங்களை கொண்ட இமைகளில் வந்தோரை வரவேற்கும் விதமாக வரவேற்பு நடம் புவனேஸ்வரி சதுர்வேதி பரிபூரண கலை வாணி கருணாகரி தன தீம் 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 தன தீம் 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 தன தீம் தனோபலேதுர மருளு கொன்ன சின்ன தானிர அனுபவாத தீச்சராவிர Thank you.
முதல்வர், முன்னாள் மாணவ சங்க தலைவர், செயலர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களை மேடை ஏறுமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். டைரக்டர் பாக்கியராஜ் ஐயா அவர்களை முதல்வர், முன்னாள் மாணவ சங்க தலைவர், செயலர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களை மேடை ஏறுமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் திரு பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கு பொக்கையை அளித்து மரியாதை செலுத்துமாறு முன்னாள் மாணவ சங்க தலைவர் ஐயாவிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை செலுத்துமாறு செயலர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறும் திங்களும் ஞானத்தின் ஒளி தீபங்கள், ஞானிகளின் அறிவொளியில் ஞானமது சுடர்விடும், தீமைகளை விளக்கிடும், திக்கட்டும் ஒளி வீசும், திருமகள் வாசம் செய்யும் தீபங்கள் பலவிதம், தீவினை அகற்றுவதே அதன் வேதம். இயற்கையோடு தீபம் ஏற்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் பாக்கியராஜ் ஐயா அவர்கள் முதல்வர் மற்றும் முன்னாள் மாணவ சங்க நிர்வாகிகளை ஏற்றிட்டு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. புன்னகையில் மிளிரும் மங்கைகளோ சூரியகாந்தி கூட்டமாய் மலர்ந்திருக்க, மண்மணம் காணும் வீரர்களோ காளையாய் களம் நிரப்ப, ஆதவன் தலைமையில் மிளிரும் நட்சத்திர ஆசான்களோ வானமெனும் இவ்விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பால்வெளி கூட்டமாய் அமர்ந்திருக்க, அவர்களின் மனம் மகிழச் செய்யும் வண்ணம் வரவேற்புரை ஆற்றிட வருமாறு என் இளமாறன் ஐயா அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கல்லூரியானது 1966 முகவரியிலே இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இதில் பல பொறியியல் பட்டதாரிகள் இளங்கலை பட்டத்தை பெற்று பல்வேறு நாடுகளில் பல்வேறு பதவிகளில் பல்வேறு ரூபங்களில் பணியாற்றி வருகிறார்கள். அனைவருமே நம்முடைய கல்லூரிக்கு ஏதோ ஒரு வகையிலே நமக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த வருடம் இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் ஆண்டு விழாவை நமக்கு பெருமைக்குரிய நமது முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு சுதாகர் அவர்கள் மூலமாக மிகச் சிறப்பாக இந்த விழாவினை அரங்கேற்றி உள்ளோம். அந்த வகையிலே பெருமைக்குரிய திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர், கதாசிரியர், நடிகர் என்ற வகையிலே இன்று நம்மிடையே
திரு கே பாக்யராஜ் அவர்கள் வந்துள்ளார். அவருக்கான பல அலுவல்களுக்கு இடையிலே இங்கே நம்மை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார். ஐயா, உங்களை வருக 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 என்று வரவேற்கிறோம். மேலும் அடுத்து நம்முடைய முன்னாள் மாணவ சங்க சுதாகர் அவர்கள் எல்லா வகையிலுமே தன்னுடைய உழைப்பை நல்கி இந்த விழாவினை மிக சிறப்பாக செய்து கொண்டுள்ளார். எனவே அவரையும் ஐயா உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலரை பறிச்சுடணும், நாம் வாழ்ந்து விட்டோம் என்ற முத்திரையை வரலாற்றில் பறிக்கணும். எல்லா மாணவர்களும் பறித்து கொண்டு தான் இருக்கிறோம், இன்னும் பதிப்போம், இன்னும் காலம் வரும், இன்னும் பறித்து கொண்டிருப்போம். ஆக அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் திரு விஜயன் அவர்கள் மிகவும் சிறப்பாக நம்முடைய கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு முன்னாள் நம் கல்லூரி முன்னாள் மாணவர், இயந்திர துறையிலே படித்து பட்டம் பெற்று பல்வேறு கல்லூரியில் முதல்வராக இருந்து தற்போது மறுபடியும் நம்ம கல்லூரியிலேயே முதல்வராக பணியாற்றி நல்ல பல சிறப்பான சேவைகளை செய்து கொண்டுள்ளார். மாணவர் சமுதாயத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவி கொண்டிருக்கிறார், இன்னும் உதவி செய்வார் என்ற வகையிலே ஐயா உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் இரும்பு மனிதர் உருக்கு மனிதர் என்று சொல்வோம், ஐயா நடராஜன் அவர்கள் மிகவும் சிறப்பாக தன்னுடைய குடும்ப பணியும் பாராமல் நமக்காக அவருடைய அலுவலாம் விட்டுவிட்டு மிகவும் சிறப்பாக 24 hours என்று சொல்வோம் காலம் கருதாமல் இந்த விழாவினை நடத்தி மிகவும் சிறப்பித்துக் கொண்டு உள்ளார். ஐயா உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் நம்முடைய நிர்வாகிகள், சங்க நிர்வாகிகள், அலுவலர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வரவேற்பை நல்கிறோம். இந்த விழா இனிதாக சிறப்பிக்கப்பட வேண்டும், இந்த விழா மேலும் மேலும் வளர வேண்டும், நாம் மிகவும் சிறப்பாக இந்த கல்லூரியினுடைய பெயரை கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய கல்லூரி முன்னாள் சங்க தலைவர் சுதாகர் அவர்கள் எல்லா வகையிலும் இதற்காக சிரமம் எடுத்துக் கொண்டுள்ளார். அவருடைய சிறப்பை நாம் பாராட்டி ஆக வேண்டும். அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு கரகோலி தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் விழாவை சிறப்பித்து மதிய உணவை அருந்தி சென்று நம்முடைய கல்லூரி காலங்களை மேலும் மேலும் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. பேண்ட் வாசித்த செட் மேரி பள்ளி குழந்தைகளுக்கு நன்றி மற்றும் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும்.
முன்னாள் முதல்வர் பொறுப்பில் இருந்த டாக்டர் வி எம் பெரியசாமி, பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் மறைந்த முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எங்கள் இதய அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மழையின் துளிகள் பசுமையான பூமிக்கு உயிரூட்டும். அதுபோல் இம்முன்னாள் மாணவர்கள் சங்கத்திற்கு தலைமை தாங்கி வழிகாட்டும் நம் தலைவர் எஸ் சுதாகர் ஐயா அவர்கள் மற்றும் அன்பின் சேதி கொண்டு வழிநடத்தும் ஒளியாம் நம் செயலாளர் எஸ் நடராஜன் ஐயா அவர்கள். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு ஒருங்கிணைத்து தலைமை தாங்கிய தலைவர் மற்றும் செயலர் அவர்களை வாழ்த்துறை வழங்க மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பான சீரிய விழாவிற்கு வருகை தந்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்திய இயக்குனர் கே பாக்கியராஜ் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியை பீடு நடை போட்டு சிறப்பாக வழிநடத்தி செல்கின்ற கல்லூரி முதல்வர் டாக்டர் விஜயன் அவர்களே, முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சுதாகர், பொருளாளர் செந்தில்நாதன் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களே, விழாவிற்கு வந்து எங்களை பெருமைப்படுத்திய துணை முதல்வர் கீதா மேடம், சாந்தி மேடம் மற்றும் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற கல்லூரி துறை தலைவர்கள், முன்னாள் பேராசிரியர்கள், மாணவ நண்பர்கள், இன்னாள் மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்திலே நான் இருக்கும் போன்று ஒரு 40 ஆண்டுகால நினைவுகளுக்கு நான் பின்னோக்கி செல்கின்றேன். 1976 இந்த கல்லூரியிலே முதலாம் ஆண்டு சேர்ந்து 81 உலோகவியல் பட்டப்படிப்பை முடித்து உருக்காலையிலே 40 ஆண்டுகள் பணிபுரிந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று சேலத்தில் இருக்கின்றேன். இந்த பத்மஸ்ரீ முத்தையன் அரங்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரங்கம். இந்த அரங்கம் என் கண் முன்னாலே படிப்படியாக நான் முதலாண்டு படிக்கின்ற பொழுது கட்டுமான பணியில் இருந்தது. 2ஆம் ஆண்டு முழு உருவப் பெற்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம். நேரம் கருதி ஒரு சில முக்கிய செய்திகள் மட்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். ஐயா, இந்த அரங்கம் தமிழகத்தின் 2 ஆளுமைகள், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசிய அரங்கம் இது. முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பேசிய அரங்கம் இது. இன்றைக்கும் தமிழகத்திலே சொற்பொழிவுகள் பட்டிமன்றங்கள் பேசி இருக்கின்ற இலக்கிய செல்வர் குமரி அனந்தன், கவிக்கோ அப்துல் ரகுமான், அப்துல் காதர் பட்டிமன்ற தந்தை என்று சொல்கின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன், நாவுக்கரசர் சத்யசீலன், சொல்வேந்தர் சுகிசிவம், ஔவை நடராசன், திருக்குறள் முனுசாமியார், எண்ணற்ற தமிழறிஞர்கள் பேசிய ஒரு சிறப்புமிக்க அரங்கம் இது. இந்த வளாகத்திற்கு இன்றைய முதல்வர், முன்னாள் முதல்வர் எல்லோருமே வருகை தந்திருக்கிறார்கள். டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா இந்த வளாகத்தில் தானே நடைபெற்றது. ஐயா அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்ததால் சொல்கின்றேன், அன்றைய காலகட்டத்திலே வெள்ளிக்கிழமை கதாநாயகன் என்று சொல்வார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களும் மனோரமா அவர்களும் 77 இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இங்கே கல்லூரியிலே பேசியிருக்கின்றார்கள். அதே மாதிரி சேலத்திலே புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் அவர்களின் மகன் டி ராமசுந்தரம் பி அவர்கள் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கல்லூரிக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள், துணைவேந்தர்கள், அரசியல் வல்லுநர்கள், திரை வல்லுநர்கள் பல பேர் வந்த இந்த சிறந்த அரங்கத்திற்கு
இந்த அதிலே இன்றைக்கு நவரத்தினமாக சிறப்பு சேர்க்கும் வகையிலே இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் அதை விட்டுவிட்டார் திரு கே பாக்கியராஜ் அவர்கள் வருவது நம்மையெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த ஆண்டு சொல்லும்போது நாம் சொல்வோம் கே பாக்கியராஜ் அவர்கள் பேசிய அரங்கம் இது என்று. அந்த வகையிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் இன்னொரு 2 மணித்துளிகள் எனக்கும் பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும் ஒரு படத்தில் வேக் சொல்வார் எனக்கு ஐஜியை தரும் ஆனால் ஐஜிக்கு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி. பாக்கியராஜ் ஐயாவுக்கு பல விழாக்கள் நான் சந்தித்திருக்கின்றேன். நம்முடைய நான் 3ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது நம்முடைய கல்லூரியிலிருந்து அழகப்பா பொறியியல் கல்லூரி காரைக்குடியிலே கல்லூரி மாணவர்களுக்கிடையான கல்லூரியில் பொறியியல் கல்லூரிக்கிடையான கலாச்சார போட்டி நடக்கும். அந்த சமயம் முதல் 2 ஆண்டுகள் சிறந்த நாடக விருதை நம் கல்லூரி வாங்கியிருந்தது 79வது ஆண்டு. அந்த சமயத்திலே அந்த விழாவிற்காக நாங்கள் காரைக்குடி சென்றிருந்தோம். எப்போவுமே இந்த ஹேட்ரிக்ன்றது ரொம்ப கஷ்டம். முதல் 2 விக்கெட் எடுத்தலாம், 3வது விக்கெட். அதே மாதிரி 2 முறை பெஸ்ட் ட்ராமா அவார்டு வாங்கியிருந்தோம். 3வது அவார்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியிலே நாடக போட்டிக்கு சென்றிருந்தோம். நாடகம் நன்றாக நடந்து எங்களுக்கு ரிசல்ட் என்ன வரப்போன்ற ஒரு பரிதவிப்பு. அப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது. அந்த விழாவிற்கு யார் தலைவர் என்றால் சிறப்பு விருந்தினர் நம்முடைய பாக்கியராஜ் ஐயா அவர்களின் குரு என்று சொல்லக்கூடிய இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா அவர்கள் 79வது ஆண்டு காரைக்குடி பொறியியல் கல்லூரியிலே சிறப்பு விருந்தினராக வந்தார். அவர் அந்த சமயத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, 3வது முறையாக பெஸ்ட் ட்ராமா வாங்கி அந்த ரோலிங் ஷீல்ட் என்பார்கள் அதை நிரந்தர கோப்பையாக நம்முடைய கல்லூரிக்காக வழங்கினார்கள். அந்த விழாவிலே பாரதி ராஜா பாக்கியராஜ் அவர்களிடம் பரிசு பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போது அதை பகிர்ந்து கொள்வதே மகிழ்ச்சி. அப்பொழுது பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார், நான் இந்த விழாவிலே முதல் 3 படங்கள் 16 வயதிலே கிழக்கே போகும் முறையில் சிகப்பு ரோஜாக்கள் வெற்றி என்னுடைய இந்த மேடையில் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றேன். என்னுடைய 4வது படம் புதிய வார்ப்புகள் படத்தின் கதாநாயகன் திரு கே பாக்கியராஜ் அவர்களை இந்த அழகப்பா பொறியியல் கல்லூரி மேடையிலே அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லி இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களை அந்த மேடையிலே அறிமுகப்படுத்தினர். அப்பொழுது அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் ஒரே வாழ்த்தி இவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தனர். கிழக்கே போகும் முறையில் ஒரு திரைப்பட காட்சியை வர்ணிக்கின்ற ஒரு சீன் வரும், அந்த சீனை நடித்து காட்டும்படி சொன்னார்கள். பாக்கியராஜ் அவர்களும் அதை சிறப்பாக நடித்து காட்டினார். அந்த வகையிலே முதல் தொடர்பு காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியிலே, 2வது வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியிலே கவியர் அப்துல் காதர் அவர்கள் தமிழ் விழாக்கள் நடத்துவார்கள். அந்த விழாவிலே இவருடைய இலக்கிய உரையை கேட்டு உண்மையில் நான் மெய் சொல்லியிருந்தேன். கம்பராமாயணத்தை பற்றி இவ்வளோ அழகாக ஒரு திரைப்பட இயக்குனர் பேச முடியுமா என்ற அளவுக்கு சீரோடும் சிறப்போடும் பேசினார். அந்த இன்று 3வது முறை 2 முறை மேடையில் கீழே இருந்து பேசினேன். 3வது முறை இந்த கல்லூரியினால் முன்னாள் மாணவர் என்ற முறையில் நான் அவரோடு அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, மிகுந்த மகிழ்ச்சி. எனவே அவரை திரும்பவும் உங்கள் சார்பில் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி இன்னும் பல்வேறு சிறப்புகள் எழுத வேண்டும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எல்லாரும் ஒரு நல்ல ஓ போடுங்க பார்க்கலாம். தலைவருக்கு நல்லா இன்னும் சத்தமா சார், இது உங்களுக்காக எங்க சார்பில் எங்க ஜிசிசி சார்பில் ஒரு வரவேற்பு. இன்னொரு முறை ஓ சொல்லுங்க. Yes, this is what it is. This is GCE Salem. இந்த சேலம் வந்து 1966 இந்த கல்லூரியை நிர்மாணம் பண்ணி கட்டினுக்கு வந்திருக்கிறோம் சார். இன்னைக்கு 2024 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 60 வருஷம் பேச்சஸ் இந்த கல்லூரியில் படிச்சிருக்கிறோம். இந்த கல்லூரி மாணவர்கள் வந்து உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறாங்க. ஸ்டேட்ஸ் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், யூரோப் ஆகட்டும், இல்லை சைனாவாகட்டும், இந்தியாவில் எல்லா கம்பெனியும் பெரிய பெரிய தலைமையில் இந்த கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு வெவ்வேறு கம்பெனி மட்டும் இல்லாமல்
கவர்மெண்ட்ல சிறப்பாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை கமிஷனர் வந்து எங்க காலேஜ் மாணவர், இதை சொல்வதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். அது மட்டும் இல்ல, சென்னையில இன்னொரு கமிஷனரும் எங்க இதுல இருக்கிறாரு, கலெக்டரா இருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா துறையிலையும் எங்க சேலம் ஜிசி மாணவர்கள் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை. இந்த கல்லூரிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. திரு ஐயா டைரக்டர் பாக்கிராஜ் சாரை பத்தி நம்ம வந்து ஒரு ஒரு விளக்கம் தர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஒரு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லா துறையிலையும் ஒரு ஜாம்பவான். நாம இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து காலேஜில் வந்த உடனே சின்ன சின்னதாக ஒரு கவிதைலாம் எழுதுவோம், சின்னதாக யாராவது ஒரு பொண்ணுங்களை பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஒரு ஆசையெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் குரு அவர் தான். அவரை பார்த்து தான் நம்ம நிறைய கதை எழுதியிருக்கிறோம். சொல்லப்போனால் நானே அப்படி தான் கதை எழுதியிருக்கிறேன். நான் எனக்கு வந்து இந்த கல்லூரி வந்து என் மாமனார் வீடு. எனக்கு வந்து நான் இங்கே ஐ ஜஸ்ட் மேரிட் டு மை வைஃப், ஷீ இஸ் ஃப்ரம் 86 பேட்ச். ஸோ இந்த கல்லூரியில் வந்து நாங்கள் உங்களை பார்த்து இம்ப்ரெஷன் ஆனது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கல்லூரி வந்து ஏறக்குறைய 500 ஏக்கர் லேண்டில் இருக்கு. அவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் கல்லூரி இது. இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து என்னைக்காச்சும் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன படம் எடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சிறந்த சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு எங்கள் தலைவர் வந்து பிரின்சிபல் அவர்கள் பர்மிஷன் தருவார் என்று நான் நம்புகிறேன். இந்த கல்லூரி அவ்வளோ அழகான கல்லூரி. வித் திஸ் I just conclude my speech, and because you know the time is very very short and sir has to go to Chennai all the way he has come. In fact, let me say only one word. Na vandu sir vandu invite pannumbodhu ore ore chinna ore idhila sir paarthu invite panina. In spite of his you know busy schedule, he has taken time and he has come to honor the GCC. Na adavula or periya serappu edhume illa. Let us give a big hand for him. This is something, you know, the great moment in our life, GCC's life. Definitely, cinema is also a big industry today, where engineers can do wonderful job. I think Sar will be taking that platform with that. He might give in a good opportunity for our college also in cinema industries. With this, let me conclude my small speech on that. Thank you so much and have a wonderful day and be safe and happy always, cheerful always. Thank you. நன்றி ஐயா, நன்றி ஐயா. முடுக்கம் பெற்ற அறிவினை ஓங்க செய்பவர் இவர். வாழ்விற்கு வழிகாட்டும் ஏணியாயிருந்து எங்களை ஏற்றமடைய செய்தவர் அத்தகு அரசினியர் பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் விஜயன் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்றிட வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். A pleasant morning to all. Esteemed chief guest of this morning, the multi-talented, versatile personality, Thiru K. Bhagiraj avargale, my respected gurus here, the retired principals, professors and others who have come here to bless us all, the office bearers of the current association of this GCE Salem, the alumnus from various batches who have come over here to grace this occasion, the faculty members of this college, students, the present students of this college, the staff, other staff of this college, for everyone I extend my thanks and greetings of this day. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம், அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அவர்களுடைய ஒரு வசனம். அந்த வகையிலே நாங்கள் இப்போ இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் இன்றைக்கு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வந்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். The Alumni Association of GCE Salem has been functioning for a quite long time, and it was mandatory to have a registered body as our association. So we thought we'll register it as a society, since there was a long
pending issue it was. So we thought we'll go for registration first. And we have done it. For which I took the help of the senior people here who were the founding members of G.C. Salem Alumni Association way back in 1980, 1989, 1990, in that period. Sri Kupuswami of the first batch, Sudhakar of 86 batch, my own classmate. Sudhakar is my own classmate. They only started this alumni association functioning in this college. And I thought I'll give the responsibility. I requested them to get the association registered as a society. Then we'll take it forward. So my first assignment given to them was to register a society. That we have done it. The remaining functioning and future course of action we'll discuss in the AGM, which is happening in the afternoon. And from various batches we have come here. நீங்க எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் தெர் ஆர் சீரீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் இன் திஸ் காலேஜ் பை த லீகசி ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஹூ ஹவ் டன் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு தேர் பார்ட் தட் வே. ஃபார் த சேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு சீஃப் கெஸ்ட், 1966 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி தற்பொழுது 6 யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சார். பி மெக்கானிக்கல், பி சிவில், பி எலக்ட்ரிக்கல், பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇசிஇ அண்ட் பி மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். 6 பிஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்ட் டைம் கோர்சஸ் நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் ஹாஸ்டல் வசதி செய்து கொடுத்துருக்கிறோம். நமது கல்லூரி மாணவர்கள் எப்பொழுதுமே அந்த டாப் க்ரீமிங் லேயர்னு சொல்லக்கூடிய கவுன்சிலிங்கில் வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வராங்க. அவங்களுக்கு வி ஹாவ் டு கிவ் த ஃபெசிலிட்டிஸ், வி ஹாவ் டு ஃபெசிலிட்டேட் தம் டு டூ பெட்டர். தேர் ஆல் ஆல்ரெடி தே ஆர் இன்டெலிஜென்ட் அண்ட் நாலேஜபிள், தேர் டேலண்டட், பட் அவர் டியூட்டி இஸ் டு க்ரூம் தம் இன்டு எ knowledgeable and talented engineers. அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம். Dedicated faculty members are here with us. They are doing their duty in an excellent way. First, the quality assurance னு சொல்லுவாங்க. எவ்ரி கல்லூரி ஒரு கல்லூரியும் தர நிர்ணயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, NAAC. Already we have gone for the first round, the first cycle of NAAC. And ipo second cycle of NAAC vandu 30-31 August committee are coming. And we are preparing for that. And this time we have set a benchmark. We must attain at least A++. That is our aim in this year. I hope we will achieve it. Our own alumni, Dr. Sivalakshmi of Mechanical Engineering, he is the IQAC coordinator. She is doing an excellent job here. The team led by Dr. Sivalakshmi is doing an excellent job, and she is working day and night to ensure quality education in this college. Also, three departments, mechanical, electrical, mechanical, civil, and ECE, the NAAC committee is coming on 15th of September. We are preparing for that also. And the skill development. For skill development and making our students entrepreneurs, we have an excellent facility here, InnovateTN. It's a joint venture between Forge Tamil Nadu Coimbatore, the Tamil Nadu skill develop startup, and DOT. And we have a center here, InnovateTN, where 60 of students are trained semester long, and they will be given opportunity to become entrepreneurs. They are given industry projects, and they are taking the projects and coming out with them for prototype,
and they will incubating their invention there. So that is the idea. And one more attraction of this college is we have a planetarium here. Of course, it was inaugurated by the then Chief Minister M.G. Ramachandran, and it is there. Some problem is there. We are trying to rectify that also. Soon it will be ready, and it will be open, thrown open to the school's children and the public. And we are constantly working towards the quality of this college. And I am proud to say that I am a proud alumni of this college, alumnus of this college. So my responsibility is more. As a principal and as an alumnus, I have more bonding to this college. I have more belongingness to this college. And also, I have more responsibility towards the development of this college. And with the support of all alumni, alumni association is the key backbone of every institution. Karaikudi, the Anna University, ACCT Karaikudi, then other colleges like GCT, all are doing excellently well. My aim is to make this alumni association strong. The alumni network should be strong. So almost every month some alumni activity should take place. That's why I've asked the Silver Jubilee batch, which has conducted their reunion last month, to do it separately. And the Golden Jubilee can happen on a separate day. Similarly, a number of alumni association gatherings should be happening in this college, rather than one meeting in the month of August. So we'll witness a number of alumni activities in this college. And one more thing, I have to mention this stage, the 99 batch students who have conducted the Silver Jubilee reunion last month donated this stage. They have renovated this, spending 10 lakhs rupees and handed over to this college. Similarly, the alumni association to come forward to strengthen our institution. If we have our, as Sudhakar said, globally we are spread. The alumni of GC Salem is spread globally in top positions, entrepreneurs, top bureaucrats. They can come together, and if one alumnus is giving an opportunity for one current student to get placement, also to get some industry connect, there's no dearth of placement activity in this college. So I request the alumni members to come together for the upliftment of this college further. Our alumnus, Mr. Ishwaran, who is our MLA, current sitting MLA, last month he has spoken to me a few weeks ago. He has raised an issue in the assembly. He has requested a new auditorium. This is a very old auditorium. He requested a new auditorium of our college, and he told me to get me the estimate. Last week, I said we sent an estimate to the directorate, and soon it will be a reality in this college. And the new addition is for the overall development, the holistic development of the students, sports, cultural activity, everything is important. A new indoor stadium has come up here at a tune of 10 crores rupees, 8 crores rupees. Soon it will be inaugurated by the Chief Minister. Similarly, there are a lot of things to say. Because of our time shortage, I am just shortening my speech here. Thank you very much for being here with us to celebrate, to grace this occasion. Thank you very much. We will lifelong connected with the institution. That's very important. Thank you very much for all. Thank you once again, our chief guest, for being with us and gracing this occasion. Thank you, the office bearers, for making this function a great success. Thank you very much. Thank you all.
நமது சிறப்பு விருந்தினர் இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் நடிகர் திரு பாக்யராஜ் ஐயா அவர்கள். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் இந்த அலுமினி டேல கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக நான் வந்து மேடை ஏறும்போதெல்லாம் முதல்ல நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள். அடுத்தபடியாக நான் சினிமாவில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்த பிடிச்சேன்னா அது என்னுடைய குருநாதர்னால. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து இறங்கணும்னி இங்கே கார் விட்டு இறங்கணும்னையுமே எனக்கு முதல் வரவேற்பு கொடுத்தது இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய லேடிஸ் அவங்கெல்லாம் வந்து முதல்ல என்னை ரிசீவ் பண்ணி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தபடியாக இங்கே நான் வரும்போது இந்த பேண்ட் செட்டெல்லாம் வாய்ச்சி எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு, அவர் ட்ரெயின் பண்ணவங்களுக்கு, அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து முதல் முதல் ப்ரேயர் சாங் பாடினாங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மறைஞ்சிருந்தே ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க, தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்களே, அவங்க எங்கே இருக்காங்க? இதில் இங்கே இருக்கீங்களா? அவங்களுக்கு அதுக்கப்புறம் கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் டாக்டர் விஜயன் அவர்கள், அவருக்கு. அப்புறம் நான் இங்கே வர காரணமாக இருந்த இந்த அலுமினி அசோசியேஷன் பிரசிடெண்ட் அவர் தான் என்ன, அவரை பற்றி மறுபடியும் நான் சொல்கிறேன். அவருக்கு அப்புறம் பிரசிடெண்ட், செக்ரட்டரி, ட்ரெஷர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும், அவருடைய நண்பர்கள் எல்லாமே, அந்த முன்னாள் ஸ்டூடெண்ட் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் இங்கே முன்னால் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்தால் தான் நாங்கள் இங்கே உட்கார முடியும். ஸோ உங்களுக்கு தான் முதல் மரியாதை. அதனால் ஆடியன்ஸில் இருக்கிற டீச்சர்ஸு, இன்னும் நிறையா இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பாங்க அவங்க, அப்புறம் முன்னாள் மாணவர்கள்லேயே நிறைய பேட்ச் எல்லாம் வந்து வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எதாவது விட்டு போயிருந்தால் அவங்களுக்கு சேர்த்து வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த வம்பை விலை கொடுத்து வாங்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு அடிக்கடி நடக்கும். யதார்த்தமாக ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தார் சுதாகர் அவர்கள். அப்புறம் அவர் ஏதோ கேள்வி கேட்டார் சினிமாவை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி எல்லாம். அப்புறம் ஒவ்வொன்றா பேசிகிட்டு வந்துட்டுருந்தேன், அவர் சொல்ல சொல்ல ஏதோ கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்து
அதுக்கப்புறம் பார்த்தா சரி இந்த ரயில் சிநேகிதம் மாதிரி ஃப்ளைட் விட்டோன்னே அப்படியே ஓகே சார் பை அப்படின்னு முடிஞ்சு போகும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இல்லை அலுமினி டேக்கு நீங்கள் தான் வர்றீங்க, நீங்கள் வந்து ஸ்பீச் கொடுக்குறீங்க காலேஜில் அப்படின்னு. அதாவது தரையில் நடக்கிறதே தகராறு, இதில் தண்ணியில் நடான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காலேஜில் வந்து என்ன ஸ்பீச் கொடுக்குறோம்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொன்னோன்னே தேவையெல்லாம் மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் அதை வந்து நம்ம பேசுறது தவிர்க்க முடியாது. ஏன்னா சினிமாவில் வந்தாச்சு, லைம் லைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது நமக்கு தெரியாத இடங்கள். இப்போ நான் வந்து இந்த காலேஜில் வந்து பேசுகிற அளவுக்கு என்னென்னா, எனக்கு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரே ஒரு வருஷம், பியூசி போனோன்னுமே ஃபெயிலு, அதோடு ஓடி வந்துட்டேன். அதுதான் என்னுடைய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் வந்துட்டேன் அப்படின்னா, போனோன்னுமே நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம், என் புக் எச்ஆர்எஸ் அப்படின்னெல்லாம் ஆரம்பித்ததே வந்து எனக்கு அஞ்சாம் கிளாஸில் தான் ஆரம்பித்தாங்க. அதனால் காலேஜுக்கு வந்தோன்னே இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் நடத்தினா பரவாயில்ல, சயின்ஸு சோசியல் ஸ்டடீஸு மேத்ஸு எல்லாமே இங்கிலீஷில் ஆரம்பித்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் எந்திரிச்சு வாத்தியார்கிட்ட வந்து புரியலங்கிறதுனால ப்ளீஸ் ஒன் மோர் சார் அப்படின்னா, நாட் ஒன் மோர் ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. அப்புறம் தட் மச் ஒன்லி ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்னா, நோ தமிழ் ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னாரு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நம்ம காலேஜ் அவ்வளோதான் இந்த வருஷத்தோட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளாஸில் ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிவிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பசங்களோட ஜாலியாக இருந்துட்டு அந்த காலேஜுங்கிறது நினச்சினோ ஒழிய ஃப்யூச்சருக்கு நமக்கு எந்த அளவுக்கு இது யூஸாக இருக்கும் என்னங்கிறதெல்லாம் அந்த தாட்டே அப்போ வரல. அதனால் கிளாஸில் ஏதாவது ஒரு கலாட்டம் பண்ணிட்டு உட்காண்டிருப்பேன். எங்கள் ராஜமன்னார்னு மேத்ஸ் ப்ரொஃபஸர், அவர் வந்தோன்னே கிளாஸில் வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பார் இல்லையா, அப்போ பேரெலாம் இல்லை, ஸ்கூலில் வரைக்கும் தான் பேர், அதுக்கப்புறம் வந்தாச்சுன்னா நம்பர் தானே, அதனால் நம்பர் ஒன் எஸ் சார், நம்பர் டூ பிரசன்ட் சார், நம்பர் ஒன் எஸ் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க, நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர், நம்பர் ஃபைவ் எல்லாம் கூப்பிட்டே வருவார். கூப்பிட்டே வந்துட்டு நம்பர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், எஸ் சார்மா நம்பர் சிக்ஸ் அப்படிங்கும்போது அப்படியே நிறுத்திக்குவார், ஏன்னா நான் தான் சிக்ஸு. அப்புறம் அப்படியே மெல்ல என்ன பார்ப்பார், அப்புறம் எஸ் சார் அப்படிம்பேன், மிஸ்டர் சிக்ஸ் வை டோன்ட் யூ கோ டு த கேன்டீன் அண்ட் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ அண்ட் ஸ்பெண்ட் யுவர் வேல்யூபிள் டைம் அப்படிம்பார். ஓகே சார், தேங்க்யூ சார், பட் ஐ நீட் கம்பெனி சார் அப்படின்னு ஓ அப்படிம்பார். உடனே எனக்குன்னு ரெண்டு பசங்க இருப்பாங்கள்ல நம்மளை மாதிரியே, அவளை கூப்பிட்டு உடனே காலேஜில் கேன்டீனுக்கு போயிடுவேன். அப்புறம் எப்படி படிப்பு வரும், அந்த வாத்தியாரை ராஜமன்னார் மட்டும் இது வரைக்கும் மறக்கவே இல்லை, என்னையே அவரை மறந்துருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அதே காலேஜுக்கு இதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது ஐ எம் ராஜமன்னார் அப்படின்ட்டு வந்து நின்னார், என்னால் மறக்கவே முடியல. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்ன படிக்கிற காலத்தில் வந்து படிப்பு நான் விட்டுட்டேன், அதுக்கும் காரணம் என்னென்னா கை நிறையா படிச்சு, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ கை நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ஒரு ஆலோசனை சொன்னாங்க முதல் முதல் படிக்க வரும்போது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே அந்த படிப்பு மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியார்களை பார்க்கும்போது அவர் சைக்கிள் கடை கடை கடைன்னு ஆடிட்டு வரும், அவருக்கு காயலாங்கடைன்னு பேர் வச்சுருப்போம் நாங்கள். வாத்தியார் ஷூ வந்து கீழே கட்டாக இருக்கும், அவர் டொக்கு டொக்கு நடந்து வர அவர் ஓட்ட பூட்டுன்னு பேர் வச்சுருப்போம். இந்த
எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இப்போது வாத்தியார்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்கு. என்னென்னா, நமக்கு இவ்வளவு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, மேத்ஸு, இங்கிலீஷு, அது இது, சோஷியல் ஸ்டடிஸ், சயின்ஸு எல்லாமே சொல்லிக் கொடுக்காங்க, இவ்வளோ படிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கை நிறைய சம்பாதிச்சிருந்தா கால் ஷூவோடு இப்படி ஓட்டை போட்டு நம்ம பேர் சொல்கிற அளவுக்காக இருக்கும், ஒரு நல்ல ஷூ வாங்கி போட்டு வர முடியல. சைக்கிள் வந்து காயிலாங்கடன்னு பேர் வச்சுருக்கோம், ஒரு நல்ல சைக்கிள் வாங்கலை அவங்க. அப்போ அந்தளவுக்கு சம்பாத்தியம் இல்லையே. அப்போ இவ்வளவு படிச்சிருக்காங்க, சம்பாத்தியம் இல்லைன்னா படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே இந்த குறுக்கு புத்தி தான் சில நேரங்களில் கரெக்டாக, அதில் ஞானமாகவும் சில கேள்விகள் வரும், கிறுக்குத்தனமாகவும் சில கேள்விகள் வரும். அப்போ ஏன் வாத்தியார்கள்லாம் இப்படி இவ்வளவு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு வந்து இவ்வளவு வறுமையில் இருக்கிறாங்க, ஏழ்மையாக இருக்காங்க அப்படின்னு. அதே பக்கத்து பையன், அவன் காலேஜுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு, அப்போவே 8th ஸ்டாண்டர்டு, அப்போவே அவன் ஸ்கூலுக்கு வரும்போது காரில் தான் வந்து இறங்குவான். அப்போ இவங்க அப்பா காரில் இந்த வயசில் 8th ஸ்டாண்டர்டுக்கே பையன் அனுப்புகிறாருங்க போது, அவங்க அப்பா பெரிய படிப்பு படிச்சிருப்பார் போலக்குன்னு, உங்கள் அப்பா என்ன படிச்சிருப்பார், எங்கள் அப்பா படிக்கல, பின்ன எங்கள் அப்பா புண்ணாக்கு வியாபாரி அப்படின்னா. அப்போ தான் தெரிஞ்சது, புண்ணாக்கு வியாபாரி பையன் வந்து காரில் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் படிக்காத ஆளுங்கும் போது படிப்பு வேறு, சம்பாத்தியம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பின்னால் வந்து அப்போவே படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, லைஃப்பில் பெரிய லைம் லைட்டுக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து வேறு எதுவும் இருக்குது, படிப்பு மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். அப்புறம் பின்னால் காலேஜில் போய் ஒரே வருஷத்தில் நான் ரிட்டர்ன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது தான் எனக்கு படிப்பு அப்படிங்கிறது வந்து, எஜுகேஷன் இஸ் நாட் எண்டு ஆர் பிகினிங், இட்ஸ் எ ஜேர்னி அப்படிங்கிறத வந்து பின்னால் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, படிக்கலை அப்படிங்கும்போது நமக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தோடனே, அப்போது சினிமா தான் நமக்கு, அதுதான் நமக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம், ஏதோ நாடகமெல்லாம் நடிச்சிட்டு இருந்தோம், ஸ்கூல் டே ட்ராமாவில் நடித்தோம், அடிக்கடி சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால் சினிமா தான் நமக்கு கரெக்டான இடம் அப்படின்னா, அந்த சினிமாக்கே போனோம்னா இங்கிலீஷில் ஏதாவது பேச வேண்டி வந்தது அப்படின்னா, இல்லை எழுதுறதில் டைலாக் ஏதாவது இங்கிலீஷ் வேண்டி இருந்ததுன்னா, நம்ம அது கூட படிச்சுக்கா முட்டமே, ஸோ அதுக்கே தகராறாகுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்கிறது அப்படின்னா என்ன, இந்த ப்ராவெர்ப்ஸு அந்த புக்கெல்லாம் வாங்கி பார்ப்பேன், சேயிங்ஸு, அப்புறம் ஏதாவது 1001 லெட்டர்ஸ் இந்த மாதிரி புக், அதெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன்லாம் தமிழில் இருக்குதா என்னன்னு சொல்லி பார்த்து, இதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 படித்து, இங்கிலீஷில் பேசுகிறோமே இல்லை, இங்கிலீஷில் யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன நான் தயார் பண்ணிக்கிட்டேன். இந்த இங்கிலீஷுங்கும் போது எனக்கு என்னென்னா, அது நிறைய நேரத்தில் நிறையா அந்த இங்கிலீஷ் எனக்கு காமெடியான சில இன்சிடென்ட் ஞாபகம் வரும். நான் ஒரு தடவை விஜயவாடாவில் எங்கேயோ இறங்கிட்டேன், ஒரு தெரிஞ்ச ஆளை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன், போனால் அவர் அந்த அட்ரஸில் இல்லை. ஸோ திரும்பி வரலான்னா ட்ரெயினுக்கு காசு இல்லை, இந்த குண்டூரில் போய் அங்கே திருட்டு ரயில் ஏறினோம்னா அங்கே பெரிய கூட்டத்தில் ஒன்றும் தெரியாது, விஜய் வரன்னா மாட்டிக்குவான்னு சொல்லி நடந்தே வந்து குண்டூர் வரைக்கும் வந்துட்டு இருந்தேன். வழியில் வரும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோட்டர் சைக்கிள் அப்படி ஸ்டைலில் அப்படி உட்காந்துருந்தார். எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகிப்போச்சு, எதாவது கேட்டால் என்ன பதில் சொல்கிறது என்னன்னு. அது பேசாமல் அவர் இந்த சைடில் நின்றுருந்தார், நான் இப்படியே வந்திருந்தேன், அவர் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டார். நான் மெல்ல ரோடு அப்படி கிராஸ் பண்ணி அப்படி போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணேன். அவரை கிராஸ் பண்ணும்போது அப்படின்னாரு, சரி போனேன், இது ஆந்திரா, சரி நம்ம தமிழில் பேசினா சரியாக வராது, மட்டும் இல்லாமல் ஏதோ தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசினோம்னா ஒரு படித்த பையன் போலக்குன்னு விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தலையாட்டினார். சார், 2 டேஸ் பிஃபோர் ஐ கம் டு விஜயவாடா அப்படின்னு, நாட் கம் டு, கேம் டு விஜயவாடா. ஓகே சார். அப்புறம் மை ஃப்ரெண்டு
ஹீ இஸ் நாட் தேர் சார் அப்படின்னு. யூ ஃபவுண்ட் யுவர் ஃப்ரெண்ட் மிஸ்ஸிங். எஸ் சார், மிஸ்ஸிங். இப்படின்னு அவர் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கார். அப்புறம் ஓலரி கிளறி அப்புறம் தமிழில் நம்ம கஷ்டத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்தேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் சின்னண்ணன் சினிமாவுக்கு போகலான்னு அவர் ஒரு சினிமா சொல்கிறாரு, நான் ஒரு சினிமா சொல்கிறேன். நான் மின்னல் வீரங்கிறேன், எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் பிரிக்கிறேன், அதனால் அவன் திருடாது அப்படின்னா மின்னல் வீரன். ரெண்டு பேரும் சண்டை, அவர் பஸ் ஏறிட்டாப்புல. நான் பஸ் ஏறல, எங்கிட்ட தான் காசு இருக்குது. எங்கள் அண்ணன் மறுபடியும் மின்னல் திருடாதே, நான் மின்னல் வீரன், திருடாதே மின்னல் வீரன்னா பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு. சரி ஏறா அப்படின்னா அதுக்குள்ளே பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு. அப்போ போட்டாங்க அப்படின்னு என்னை திட்டிக்கிட்டே எங்கள் அண்ணன் இறங்கினாப்புல. ரிவர்ஸில் இறங்கணுன்னே கீழே டொப்புன்னு விழுந்தாப்புல போன் அப்படியே பிடிச்சிட்டாப்புல. அது ஏற்கனவே அடிபட்டு அந்த போன் அதே இடம். முதலே ஒரு தடவை ஒரு குருட்டு குதிரை ஓட்டி கீழே விழுந்து அது போன் போய் உடஞ்சிருந்தது. இப்போ நான் ஓன்னு அழுகிறேன், பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் இறக்கி விட்டு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அதே பஸ்லேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், பஸ்லேருந்து விழுந்துட்டாங்க கேஸ் அப்படின்னு. டாக்டர்கிட்ட போனால் எங்கள் அண்ணன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு தாங்கிட்டு இருக்காப்புல. நான் அழுதுட்டு இருக்கேன். டேய் சும்மாறான் சும்மாறான்னு எங்கள் அண்ணன் சொல்கிறான். எனக்கு அழுகையே நிறுத்த முடியல, நான் அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ டாக்டர் வந்தார். வந்தோடனே ஓட்டையப்ப என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்கள் அண்ணன் அப்படின்னு வலியோடு இருக்கான். அது பஸ்ஸில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கலாம். அவர் வந்து அப்படியே பார்த்தார், ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடணுன்னே எங்கள் அண்ணன் ஸ்டைலா இங்கிலீஷில், சார் திஸ் ஹேண்ட் ஆல்ரெடி திஸ் சேம் போன் டூ டைம்ஸ் ப்ரோக்கன் அப்படின்னார் எங்கள் அண்ணன். அவ்வளோ வலி இல்லை இவனுக்கு. இந்த நேரத்தில் இந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தேவையா அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ டாக்டர் அவர் பார்த்துக்கிட்ட நாட் டூ டைம்ஸ் ட்வைஸ் அவர் என்னங்கடா இது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நேரம் கிளம்பில்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கிலீஷு லைஃப்பில் அப்பப்போ நினச்சி பார்க்கும்போதுல எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அரைகுறையாக இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இப்போ அமிதாப் பச்சனை வச்சு நான் ஹிந்தி படம் பண்ணோம். அமிதாப் பச்சனுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்புறம் இருக்கிறது நடுவில் ஒரே ஒரு இங்கிலீஷ் தான். அந்த இங்கிலீஷில் வந்து ப்ரொடியூசர் கேட்குறாரு என்னன்னு. சார் அமிதாப்புக்கார் வர்றேன்ட்டார் உங்கள்கிட்ட கதை கேட்குறதுக்கு, சென்னைக்கே கிளம்பி வர்றாரு. அவர் நேரேட் பண்ணி அவர் கதை கேட்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன் சார் அப்படின்னு. அவருக்கு தெரியும் என்னை பற்றி ஓரளவுக்கு, பூர்ணச்சந்திராவுக்கு நம்ம படிக்கல சரியா அப்படின்ட்டு. எப்படி சார்னு கேட்குறாரு. அவருக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, எப்படி நேரேட் பண்ணுவீங்க. இங்கிலீஷில் நேரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இங்கிலீஷ்லேயே கதை எப்படி நேரேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தொழில்னு வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது எப்படி சொல்லணும் இல்லையா, அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணுறதுன்னா சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டேன். அமிதாப் பச்சன் வந்தார், உட்கார்ந்தார். சார் ஒன் ஏர்லி மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அவர் எஸ் சார் அப்படின்னாரு. ஒன் மேன் இஸ் சிட்டிங் ஆன் த டாப் சார், ஹீ இஸ் ரைடிங் சார், ஹே 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 லைக் தட் ஹீ இஸ் ரைடிங் சார். அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். வாட் வாட், ஒன் மேன் இஸ் சிட்டிங் இன் த டாப் சார், ஹீ இஸ் ஹேவிங் எ ஸ்டிக் சார், ஹே 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 ஹீ இஸ் ரைடிங் சார் அப்படின்னா. You mean he is riding bullock cart? Yes sir, you are correct. Bullock cart sir. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்ஷனில் சொல்லி சொல்லி அவர் பாதி இங்கிலீஷில் சொல்லி சொல்லி இப்படியே கதையை சொல்லி முடித்தேன். அதுக்கப்புறம் கதையை கேட்டு இட்ஸ் வெரி நைஸ் சார் அப்படின்னாரு. ஆனால் உண்மையில் கதை புரிகிற அளவுக்கு நான் சொல்லிட்டேன், நடிச்சு கடிச்சு அப்படி இப்படி எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் ஆக்ரி எஸ்ஆ படம் பண்ணோம். இன்றைக்கி அமிதாப் பச்சனை வந்து நீங்கள் பண்ண படங்களில் ஒரு நல்ல 10 படங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன் ஆஃப் த ஃபிலிம் பாக்யராஜி ஃப்ரம் சென்னை ஆக்ரி ரஸ்தா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது, எனக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்தது. ஸோ இப்படியெல்லாம் வந்து சினிமாவில் வர்றதுக்கு நிறைய விஷயங்கள். அது படிப்பு ஏன்னா கற்றுக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறமா தான் இந்த சேயிங் புக்கு இந்த புக்கெல்லாம் வாங்கி பார்ப்பேன். அதில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக நிறைய விஷயங்கள் இருந்தது. அதாவது அதில் ஒன்று படித்தேன், யூ கான்ட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் பட் யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் சைலிங் அண்ட் யூ கேன் ரீச் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லாம் படித்து பார்த்தேன். என்னென்னா காற்றோட திசையை நீ மாற்ற முடியாது, ஆனால் அந்த திசைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய பயணத்தை செயலிங்கை நீ கரெக்ட் பண்ணிட்டீன்னா நீ நினச்ச இடத்த அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதேப்பா லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு சேயிங்கும் படித்து பார்த்தோம்னா எனக்கு அந்த சேயிங்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ஸ்டாப் சைன்ஸ் பட் தே ஆர் கைட்லைன்ஸ் அப்படின்னா ஆஹா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் வரத்தான் செய்யுது, ஆனால் வந்து எவ்வளோ அழகாக வந்ததுன்னு சொல்லுவேன். இது வந்து என்னென்னா இந்த ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே இந்த சேயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பழமொழிகள் நம்ம ஊரில் சொல்கிறேன் இல்லையா, இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, இது லைஃபுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாகவே நான் ஒரு கதை எழுதி முடிச்சிட்டேன், ஸ்கிரிப்டு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் அந்த கதை அந்த ஸ்கிரிப்டு எதையாவது ஒரு பழமொழிக்குள்ளே அடங்குதான்னு பார்ப்பேன். கண்டிப்பாக அது நல்ல ஏதாவது ஒரு பழமொழிக்குள்ளே உபயோகமான ஒரு பழமொழிக்குள்ளே அந்த கதை வந்தது அப்படின்னா தான் அது நல்ல கதை. எந்த பழமொழிக்கும் வரலன்னா அது நல்ல கதையே இல்லை அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுகளுக்கு கூட அதுதான் நான் சொல்லுவேன். நீ ஒரு கதை ரெடி பண்ணிட்டான்னு சொன்னோம்னா நீ வந்து அதை சொல்லி பார்த்துட்டு அந்த கதை வந்து ஏதாவது ஒரு ப்ராவரப்பில் வந்து மாட்டுதா செய்யுங்கள வருதா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பின்னால் வந்து படிப்புங்கிறது வந்து எனக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஹெல்ப்பாக இருந்தது. அப்புறம் நான் படிக்காத நினச்சி வருத்தப்பட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படிப்பை பற்றி சொல்லும்போதெல்லாம் சில நேரங்களில் எங்கள் வாத்தியார் அப்போ சொன்னது, எப்பா படித்தேங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றிக்காத, படித்தேங்கிறத மனசில் மட்டும் வச்சுக்கோ, இங்கே ஏற்றிக்காத அப்படிம்பார். அதுக்கு என்ன அவர் கதை சொன்னார்னா, ஒரு பையன் டிகிரி படிப்பு முடிச்சுட்டு சொந்த கிராமத்துக்கு திரும்பி வந்தான். வந்த வாசலில் வந்து அவன் வீட்டு வாசலில் வந்து இந்த செக்கு மாடு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த செக்கு மாடு அந்த செக்குக்காக அது வந்து அப்படியே ரவுண்டு பண்ணி நடந்துட்டுருக்கு. இவன் பார்த்தான் முன்னால் அவங்க அப்பாவை காணும், அப்பா அப்பான்னு சவுண்டு கொடுத்தான், அப்பாவை காணும் சரின்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், அப்பா அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்தான். மறுபடியும் கொஞ்சம் உள்ளே போனால் அந்த நடு ஹாலெலாம் தாண்டி பின்னால் பேக்யார்ட்லேருந்து அவங்க அப்பா, டேய் நான் இங்கே பொறக்காளியில் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்தார். அப்புறம் இங்கிருந்து போனால் பேக்யார்டில் அவங்க அப்பாவை பார்த்தான். அவர் ஏதோ வேலையில் தவிடுக்கு வீடு ஏதோ கலக்கிட்டு ஏதோ உட்காந்துருந்தார். அப்புறம் போனால், ஏப்பா என்னப்பா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கண்ணா, இல்லைடா என்னாச்சு டிகிரி ஏதோ அண்ணா, ஆ அதெல்லாம் டிகிரியெல்லாம் வாங்கிட்டு நான், சரி சரி விடுண்ணா, என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கு, என்னடா பொறுப்பு இல்லாமல் இருக்கு, பின்ன மாடு அங்கே முன்னால் செக்கு மாடு அது சுற்றிக்கிட்டு இருக்கு, அது பக்கத்தில் நிற்க வேண்டாமா, நீ பாட்டில் பின்னால் வந்து இங்கே நின்றுருக்க, அடா அது பாட்டில் அது சுற்றிக்கிட்டு இருக்கண்டா, என்னை ஆகும்போது நமக்கு தெரியுமல்ல கணக்கு இருக்குல்ல நேரம் இருக்குல்ல, அது இல்லைப்பா அந்த மாடு சுத்தாமல் நின்னா இங்கே பேக்யார்டில் இருக்கிறிய உனக்கு எப்படி தெரியும், இல்லைடா அப்படியெல்லாம் நிற்காதுடான், அடா நின்றேன்னு வெய் உனக்கு எப்படி தெரியும், இல்லைடா அது கழுத்தில் மணி கட்டி விட்டுருக்கேன் அதனால் அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நின்னதுன்னா மணி சத்தம் நின்றுரும். அப்போ இங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுப்பேன், ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அது புரிஞ்சுக்கும், மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடும், மறுபடியும் மணி சத்தம் கேட்கும் அப்படின்னா. அதனால் அது பாட்டில் அது நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா. இந்த பையன் கொஞ்சம் யோசித்தான், டிகிரி இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கான், ஏப்பா இந்த மாடு இப்படி பண்ணிடுச்சுன்னா எப்படி, அது ஒரே இடத்துல நின்றுட்டு கழுத்தை மட்டும் இப்படி ஆட்டிச்சுன்னு வை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. அவங்க அப்பா சிரித்தார், இல்லைப்பா ஒரே இடமா நின்று திருட்டுத்தனமாக நின்றுட்டு கழுத்தை மட்டும் இப்படி ஆட்டிச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும்னா, கவலைப்படாத மகனே நான் அந்த மாட்டை டிகிரியெல்லாம் படிக்க வைக்கல. சில நேரங்களில் படிப்புங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படிங்கிற லெவலில்
போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வள்ளுவர் வந்து நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். அந்த மாதிரி படிப்பில் அப்படிங்கும்போது அந்த படிப்பை மிஸ் பண்ணதுங்கிறது பின்னால் வந்து அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் படிப்பை விட வாத்தியார்கள்லாம் சொல்லி கொடுத்தது இருக்கு இல்லையா, அந்த படிப்பு பாடம் சொல்லி கொடுக்கும்போது அந்த வே ஆஃப் டெல்லிங் அதில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு நல்ல லைஃப்பில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க சொல்லி கொடுத்த பாடங்களை விட அவங்க சொல்லி கொடுத்த மெத்தேடு, அவங்க சொன்ன அறிவுரைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஒரு பாரிஸ் போயிட்டுருக்கோம், லண்டனில் இறங்கி அங்கிருந்து இந்த ஹூவர் கிராஃப்ட்னு ஒன்று, அது தண்ணியிலையும் போகும் தரையிலையும் போகும், அது அப்போ தான் வந்த புதுசு. ஹோல் ட்ரிப் போனப்போ நான் பூர்ணிமா குழந்தை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ஹூவர் கிராஃப்டில் போயிட்டு அங்கிருந்து பஸ்ஸில் தான் வந்து பாரிஸ் போகணும், ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும், பரவாயில்லையாண்ணா. இல்லை குழந்தைகள்லாம் இருக்காங்க, ஜாலியாக இருக்கும், ஹூவர் கிராஃப்ட்டுங்கிறதும் கொஞ்சம் புதுசாக இருக்கும், அதில் ஏறிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் பஸ்ஸில் போகிறதானான்ட்டு ஹூவர் கிராஃப்டில் போயிட்டு அப்புறம் பஸ் ஏறணும். பஸ் ஏறி பஸ்ஸு புறப்படும் போது திடீர்னு ஒரு ஃபாரின் லேடி ஒருத்தி ஓடி வந்து பஸ்ஸில் ஏறினா கண்டக்டர் ஸ்டாப் பண்ணிட்டான், என்னென்ன தெர் இஸ் நோ சீட் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ட்டான். அந்த அம்மா கிஞ்சுறாங்க, என்னென்னா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஃப்ளைட்டு பாரிஸ்லேருந்து வேறு ஏதோ ஒரு நாடு, ஜெர்மனியோ எங்கேயோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ், ஆஸ்திரேலியோ எங்கேயோ போகிறது கனெக்ஷன் ஃப்ளைட்டு. இந்த அம்மா வந்து இதை மிஸ் பண்ணிட்டா இதாக போகுன்ட்டு அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க, ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அவன் கண்டக்டர் சாரி எனக்கு ரூல்ஸ் வந்து நான் சீட் இல்லாமல் ஏற்றக்கூடாது, அவன் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த லேடி வந்து கேட்குறாங்க. அந்த கண்டக்டர் எனக்கு வேலை போயிடும், ஐ எம் ஸோ சாரி, இறங்கிக்கோங்கண்ணா. இல்லை இந்த ட்ரெயின் இந்த ஃப்ளைட்டை விட்டுட்டேன்னா நான் 2 நாள் வெயிட் பண்ணி தான் வேறு ஃப்ளைட்டு பிடிக்க முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப்மின்னு கேட்டால் அம்மா சீட் இல்லாமல் நான் கீழே உட்கார வச்சு கொண்டு போக முடியாது, சீட் இருந்தால் தான் முடியும் அப்படின்னா எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் வந்து மெல்ல அந்த கண்டக்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சீட் இருந்தால் அவங்கள நீ ஏற்றிக்குவியா, சீட் இருந்தால் உனக்கு ஓகேயா அப்படின்னா, நோ சீட் சார், நோ நோ அண்ணா. என் பொண்ணு அவளுக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கு, என் பொண்ணு அவளுக்கு சீட்டு பக்கத்து சீட்டில் என் கூட உட்காந்துருந்தா, நான் என் பொண்ணை மடியில் உட்கார வச்சுட்டு இந்த சீட்டை அவங்களுக்கு கொடுத்துரு அவங்க வரட்டும் அப்படின்னு. அவன் யோசனை பண்ணால் அப்படியே யோசனை பண்ணிட்டு, சார் 3 ஹவர்ஸ் யூ ஹேவ் டு ட்ராவல், இப்படியே வச்சு வர முடியுமான்னு நான் சொன்னேன். என் பொண்ணு தானே, 3 மணி நேரம் அதனால் எனக்கு குழந்த, நீ அவங்களுக்கு சீட்டு கொடு கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து என் பக்கத்தில் உட்கார வச்சான். இப்போ பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு லேடி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு லேடி என்னை பார்த்து, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்டாள். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பெருமையாக இருந்தது. என்னென்னா நான் ஒன்றும் பண்ணல, சாதாரணமாக ஒரு சீட்டு தான் கொடுத்தேன். அந்த லேடி வந்து ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா நம்ம ஒரு சின்ன விஷயம்தான் செஞ்சோம், ஆனால் இந்தியாவுக்கே ஒரு பெருமையாக, அந்த அம்மா ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நம்ம ஒருத்தன் அப்படிங்கிறது நாம் ஒருவன் மட்டுமே இல்லை, நம்ம வந்து ஒரு ஊர், ஒரு சமூகம், ஒரு நாடு, எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருந்தால் அந்த பாசிட்டிவ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், நெகட்டிவாக இருந்தால் அது எல்லாத்துக்குமே கெட்ட பேர். ஸோ நாம் என்பது ஒரு சமூகம் அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அதே மாதிரி டீச்சர்ஸோட, இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க சில விஷயங்கள் சொல்லும்போது வந்து வெறும் படிப்பு மட்டும் படிப்பாக சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு கதைகள் சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எனக்கு சண்முகமணி மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார், நான் என்னை வந்து சுந்தரகாண்டத்தில் டே சண்முகமணின்னு ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவர் பையன் என் கிளாஸ்மேட்டு, இன்னும் அதே கிளாஸில் உட்காந்துருப்பான் அவன். ஸோ அந்த சண்முகமணி மாஸ்டர் வந்து பாடம் நடத்தும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கோவக்கார வாத்தியார், அடித்து போடுவார்,
ஆனால் பாடம் நடத்தும் போது அவரை அறியாமல் ஹியூமர் நிறையா வரும் அவர்கிட்ட. எவனாவது பாடம் எழுதாத ஹோம்ஒர்க் பண்ணாதவங்க வந்தாங்கன்னா வந்துன்னு கேட்பார், எங்கப்பா ஹோம்ஒர்க் போடாத பிரகஸ்பதிகள் யார் இருக்கீங்க எல்லாம் எந்திரிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் எந்திரிப்பாங்க, இல்லை நானும் ஒருத்தனாக இருப்பேன். உடனே அந்த வாத்தியர் ஏன் எழுதலன்னு கேட்க மாட்டார், எங்கப்பா இங்கே அழகான ஒரு கதை சொல்லி பார்ப்போம் அப்படிம்பார். ஏன்னா எழுதாததுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கதை தான் சொல்ல போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்புறம் ஒவ்வொருத்தனா சொல்ல ஆரம்பிச்சோன்னே இந்த கதை சரியா இல்லை அப்படின்ட்டு அதை வந்து தமாஷாவே சொல்லுவார். அந்த வாத்தியார் தான் சொல்லுவார், இந்த மாதிரி பசங்க கதையை இந்த ஹோம் ஒர்க் பண்ணாமல் வந்துட்டா அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஒரு ஃப்ராங்காக ஒத்துக்கோங்கடா, நமக்கும் இங்கிலீஷ்காரனுக்கு இருக்கிற வித்தியாசமே இது தான், ஒருத்தன் நொண்டிட்டு வருவான் என்னடா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டால் சார் காரில் முள்ளு குத்திடுச்சு சார் அப்படிமா. இவன் போய் முள்ளை ஏற்றிக்கிட்டான், ஆனால் இவன் சொல்லும்போது என்னென்னா சார் காலில் முள்ளு குத்திடுச்சார்னு என்னமோ அது வந்து குத்தின மாதிரி இருப்பான். அதே இங்கிலீஷ்காரன் ஐ ரேன் த தான் அப்படின்னு சொல்லுவார். இப்படி எல்லாத்துக்குமே அவன் நாகரிகம் எப்படி இருக்கா அது இருக்குங்கிறதுக்கெல்லாம் இங்கிலீஷில் வந்து ஒவ்வொன்றா வந்து அவர் சொல்லுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுதான் நான் பிக்சரில் கூட வச்சுருந்தேன். இன்னும் அந்த மாஸ்டர்கிட்ட வந்து அதாவது எல்லாருமே ஸ்கூல்னால் அவ்வளோதான், ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க காலேஜ் அப்படி இப்படி போயிடுவான்னாங்க. ஆனால் இப்போ அலுமினி டே அப்படிங்கும்போது எப்படி முன்னாள் மாணவர்களெல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க, அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டீச்சர்ஸ்கிட்டையும் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் டீச்சர்ஸ்கிட்ட அதை வச்சுட்டு இருக்கணும். எனக்கு சண்முகமணி மாஸ்டர் அமெரிக்காவுக்கு போயிட்டார், அங்கே செட்டில் ஆகிட்டார். நான் இங்கிருந்து அந்த பக்கம் போகும்போது ஃபாரின் ட்ரிப்பு போகும்போது அப்போ ஆஹா நம்ம மாஸ்டர் இங்கே இருக்காரே அப்படின்னு அவர் ஓக்லகமா அந்த மாநிலத்தில் தான் இருக்கு. அப்போது ஃபோன் பண்ணி சும்மா பேசினேன், ஐயோ பாக்யராஜ் இவ்வளோ தூரம் வந்திருக்க, என் வீட்டுக்கு வந்துட்டு போயிரு, தயவுசெய்து இங்கே வந்துட்டு போ வந்துட்டு போ, நான் இங்கே இருக்கவங்க எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேன் பாக்யராஜ் என் ஸ்டூடெண்ட்டுன்னு, இங்கே நிறைய தமிழ் படித்தவங்கெல்லாம் இருக்காங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துட்டு போனேன், என்னோடய டிக்கெட் வந்து ஓல்ட் ட்ரிப் போட்டது இங்கிருந்தே போட்டு போனது. சார் அந்த ஓக்லகாமாங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியத்துவமான இடம் கிடையாது, அதனால் டிக்கெட்டு டைவர்ட் பண்ணுறதுன்னா அஞ்சு ஆறு டிக்கெட் ஒன்றா போட்டது ரொம்ப கஷ்டம். ஆனால் வாத்தியார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி அப்புறம் எப்படியோ ட்ராவல்ஸுக்கு சென்னைக்கு பேசி அந்த டிக்கெட் டைவர்ஷன் வாங்கி ஓக்லகாமா அந்த இடத்துக்கு போகிறோம். ட்ரெயினில் இது ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்து பேசஞ்சர் கேட்குறாரு, ஃப்ரம் இந்தியா டூரிஸ்ட் அப்படின்னாரு, எஸ் சார் அப்படின்னா, வேற எப்படி கோயிங் நோ அப்படின்னாரு. ஓக்லகாமான்னு அவர் என்னை பார்த்தார் ஒரு மாதிரியா, ஓக்லகாமாவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிற உனக்கு யாருமே சொல்லியா, அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது, எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரோ ராங்காக அவங்களுக்கு கைடு பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் எங்கள் ஸ்கூல் மாஸ்டர் அங்கே இருக்காரு, ஸோ அவரை பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறேன்னு. ஓ தென் இட்ஸ் கிரேட் அப்படின்னாரு. அப்புறம் நான் போனால் என் வாத்தியார் வந்து ஏர்போர்ட்டில் என்னை ரிசீவ் பண்ணும்போது அப்படியே அவர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவர் கூட ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரு 25-30 பேர் வந்தாங்க, எவனும் நம்ப மாட்டேன்ட்டான். ஏன்னா 9th 10th வந்து படித்த ஒரு பையன் இந்த வாத்தியார், இவர் எப்போ வந்து இங்கே செட்டில் ஆகிட்டார், இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ க்ளோஸான ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத அவங்க யாரும் நம்பலை. இவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்து எங்கே வரப்போகிறாங்க இவர் சொல்கிற மாதிரியெல்லாம் அப்படின்னு. அப்புறம் நான் போய் இறங்கினோடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே பிரமிப்பாக இருந்தது, ஒரு வாத்தியாருக்கும் ஒரு பையனுக்கு இப்படியெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி போய் அன்றைக்கி நைட் அவர் வீட்டில் ஸ்டே பண்ணேன். இந்த ஸ்டே பண்ணதில் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், ஏற்கனவே மீட்டிங்கிலெல்லாம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் அது நான் சொல்கிறேன், அது முக்கியமான ஒரு மேட்ரு. என்னென்னா வாத்தியார் என்கிட்ட கேட்டார் சண்முகமணி மாஸ்டர், பாக்யராஜ் என் பையன் பொண்ணு பிரியா வந்து அங்கே 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே இருந்தவோ, அதனால் இந்தியா பற்றி தெரியும், கல்ச்சர்லாம் தெரியும். இவன் விஜய் வந்து இங்கே தான் வந்தான், சின்ன குழந்தையாக வந்தவன், நம்ம ஊர் கல்ச்சரே அவனுக்கு தெரியாது, இந்த ஃபாரின் கல்ச்சர் மட்டும்தான் தெரியும். அவன் எப்போ பாரு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான், அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்ட்டு. எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல, நீ சொல்லு அப்படின்னாரு. சார் நீங்கள் மாஸ்டர் உங்களுக்கு தெரியாதது என்ன சார் எனக்கு தெரிய போகுதுன்னு. இல்லை இல்லைப்பா, அவன் கேட்ட கேள்வி நீ கொஞ்சம் யோசிச்சுன்னா பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன்
அப்படின்னா என்னப்பா விஜய் என்ன அப்படின்னா, அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான் என்னென்ன, இல்லை இல்லை அங்கே இந்தியாவில் வந்து உங்கள் ஊர்லெலாம் இல்லை விசில் அடிக்க வேண்டிய இடம் பின்னால் அந்த வாத்தியார் வந்து சொன்னார். அந்த பையன் வந்து கேட்குறான், உங்கள் ஊரில் வந்து இந்தியாவில் ஒரே ஒரு தடவை தான் பொண்ணு பார்க்க வருவாங்களாம், வந்து பொண்ணை பார்த்துட்டு ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிடுவாங்களாம், பொண்ணுக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்களாம். ஆமாப்பா அப்படின்னா, அப்புறம் உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருமா, பொண்ணை பற்றி எதுவுமே கேட்க மாட்டார், பேசுகிறதே ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாப்பா வீட்டில் பெரியவங்கெல்லாம் பார்த்து எல்லாம் பேசியிருப்பாங்க, அதனால் பொண்ணு மாப்பிள்ளை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தானே பேச வேண்டியதில்லை, இல்லை ஒரு ஸ்வீட் ஒரு காரம் காஃபி சாப்பிட்டு உடனே கல்யாணம் ஓகேன்ட்டு போயிடுறீங்க அப்படின்னா, இப்போ என்ன கேட்க வர்றேன்னு, இல்லை ஒரு ஸ்வீட் காரம் காஃபி தான் உடனே கல்யாணம் ஓகேன்ட்டு இருக்கு, ஆனால் உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து டைவர்ஸுங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது, 15% 20% தான் டைவர்ஸு, ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை, முதல்ல டேட்டிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் டேட்டிங் போனதுக்கப்புறம் பிடிச்சி போச்சுன்னா லவ்விங், அது பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம், இல்லைன்னா கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஸோ இவ்வளவு இருக்குது, ஒரு ஸ்வீட்டுக்காரன் காஃபியில் ஓகேன்னு உங்கள் கல்யாணம் வந்து உங்கள் டைவர்ஸு 15% தான், ஆனால் எங்கள் ஊரில் டேட்டிங் இருக்குது, லவ்விங் இருக்குது, லிவிங் டுகெதர் இருக்குது, இவ்வளவு முடிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 50-60% தான் சேர்ந்துருக்காங்க, 40% டைவர்ஸ் ஆகுது, இது எப்படி என்ன இவ்வளவு தடவை நாங்கள் எல்லாம் பழகிட்டு தான் இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க, அங்கே பார்த்து பேசக்கூட இல்லை, எப்படி அங்கே டைவர்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே ஏன் டைவர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான்ப்பா இவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியலன்ட்டு எங்கள் வாத்தியார் அவன் கேட்டது நியாயம், இந்த நம்ம ஊர் கல்ச்சரில் எப்படி என்னங்கிறது அவனுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஊர் கல்ச்சர் பிரகாரம் இதெல்லாம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி ஆனால் வந்து உடனே டைவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அது இனத்தினால, அப்பா ஆகுன்னா அது இது சொல்லிட்டு இருக்காரு, இந்தியா அப்படின்னா ரொம்ப கிரேட்டாக அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இதுக்கு பதில் தெரியல அப்படின்னா, அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு காலையில் சொல்கிறேனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது கஷ்டமான கேள்வியாக இருந்தது, அப்புறம் நல்லா யோசித்தேன், அப்புறம் காலையில் வந்து வாத்தியார் கேட்டார் சண்முகமணி மாஸ் என்ன பாக்யராஜ் ஏதா பதில் கிடைச்சதா, ஒன்று கிடைச்சது சார் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு, ஏய் விஜய் வா அப்படின்னாரு. அப்புறம் நான் விஜய்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் விஜய் உனக்கு வந்து இந்த மேட்ச் இதெல்லாம் பார்க்குறது பிடிக்குமா, ஆ ஐ லவ் ஃபுட்பால் எனக்கு பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், எல்லா மேட்செல்லாம் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னேன். இப்போ இந்த மேட்ச்சில் வந்து லைவாக பார்க்குறது ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் டே ஆக்ஷன் ரீப்ளேன்னு ஒன்று காட்டுவாங்க, லைவாக பார்க்குறது பிடிக்குமா ஆக்ஷன் ரீப்ளே பிடிக்குமான்னா, வாட் அங்கிள், லைவாக பார்க்குறது தான் ஒரு த்ரில், ஆக்ஷன் ரீப்ளேனா முதலே நமக்கு தெரிஞ்சிருதில்லை இவன் தோத்துட்டான் இவ்வளோ கோல் அடித்தான் இவன் போயிட்டான், அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, அதனால் லைவாக பார்க்குறது தான் நல்லாயிருக்கும், அதனால் ஆக்ஷன் ரீப்ளே அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு. அப்போது நான் சொன்னேன், எங்கள் இந்தியாவில் கல்யாணம் அப்படிங்கிறது கல்ச்சர், எங்கள் கல்ச்சர் பிரகாரம் வந்து அது லைவ், உங்கள் ஊரில் கல்யாணங்கிறது ஆக்ஷன் ரீப்ளே, என்ன சொல்கிறீங்கண்ணா. ஆமாப்பா நீங்கள் டேட்டிங்கு முடிஞ்சு போச்சு, லவ்விங் முடிஞ்சு போச்சு, லிவிங் டுகெதர் முடிஞ்சு போச்சு, இனி பார்க்குறதுக்கு என்ன இருக்கு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் சீக்கிரமே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் ஆக்ஷன் ரீப்ளே அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் எங்களுக்கு அப்படி இல்லை, அந்த பொண்ணு கூட வந்து பக்கத்தில் வந்து உட்காரும்போது அந்த சேரி அப்படி லைட்டாக உரசும், அங்கேருந்து எங்களுக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் கொடுக்கும்போது சொல்லி விடுவாங்க, நம்ம போய் முதல்லையே உட்காந்துருப்போம் ஆம்பளைக்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருப்போம், பொண்ணை கொண்டு விடும்போது ஒன்றும் இல்லைம்மா பார்த்து பயந்துக்காத, நான் சொல்கிறது அந்த காலம் பார்த்து பயந்துக்காத, இந்த காலத்தில் அப்படி இல்லை, பார்த்துமா மாப்பிள்ளை பயந்துக்கு போகிறான் அந்த மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ பொண்ணு வந்தால் பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாது, அவர் அனுபவமே புதுசாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்புறம் அப்படின்னு ஆரம்பிப்பான், ஆ சொல்லுங்க இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அப்புறம் புஷ்பா தானே பேர், என்னம்மா பேரே தெரியாமல் கல்யாணம் வச்சு மாதிரி அசட்டுத்தனமாக இப்படி ஒரு கேள்வி கேட்டு
அதுக்கு அசட்டுத்தனமாக வழிஞ்சு இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு லைட் ஆஃப் பண்ண சொல்கிறதுக்கு இவனுக்கு பயம், அலையறான் பாரு அப்படின்னு அவன் நினச்சிட்டு என்ன பண்ணுறதுனா இவன் லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். பொண்ணு அவளே போய் லைட் ஆஃப் பண்ணுவாள். ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கல்லாப்பட்டி சிங்கார மாதிரி ஒரு அப்பா 12:30 டே மணி 1:30 போது 2:00 இன்னும் எதனா பேசிக்கிட்டு லைட்டாக பண்ணிட்டு படுங்கடா அப்படின்னு சவுண்டு கொடுத்தோடனே அப்பா திட்டுறாரு. அப்பா திட்டுறாரு, இப்போ ஓடி போய் அவசரமாக லைட்டாக பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த திருளே வந்து அடுத்த நாள் காலையிலேருந்து வெக்கப்பட்டுக்குவோம். ஏதோ பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு வெக்கப்பட்டுக்குவோம், சரியாக பேச மாட்டோம். அப்புறம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே அந்த கேப் இருக்கிறது இருக்குல்ல, அதை கரெக்ட் பண்ணி அன்யோன்யமாக பழகிறதுக்காக ஒரு 4 நாள் 5 நாள் இந்த அனிமூன் ட்ரிப்புன்னே எடுத்துக்கலாம். அதுக்கும் அனுப்புவாங்க, கோயில் குளத்துக்கும் அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சருக்கு மட்டுமே உண்டான பண்பாடு. இது வந்து அங்கே ஃபாரினில் மிஸ்ஸிங். அதனால தான் அவனுக்கு வந்து அந்த லைஃப்பில் வந்து நம்ம கிடைக்கிற திருள் அவனுக்கு கிடைக்கல. ஸோ எங்கே போனாலும் நம்ம ஊர் கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து எவ்வளவு பாரம்பரியமாக எவ்வளோ நாள் யோசித்து அப்படிலாம் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கும்போது நமக்கு இந்தியனாக இங்கே இருக்கிறது நம்ம தமிழ் பண்பாடு இந்தியன் பண்பாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பெருமையான சமாச்சாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மேட்டர் என்னென்னா, ஒரு ஸ்கூலுக்காக போயிருந்தேன். பேசுகிறதுக்காக போனப்போ பசங்களுக்கு எதாவது சொல்லணுமே, உபயோகமாக எதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லலான்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சுட்டே போனேன். போகும்போது ஒரு சின்ன ஸ்டோரி ஃபார்ம் பண்ணேன். என்னென்னா, ஒரு பையன் வந்து சரியாக படிக்கலை, அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க கிளாஸில் உட்கார வச்சு அந்த ஹெட்மாஸ்டரோ பிரின்ஸிபலோ அவங்க அப்பா அம்மாக்கிட்ட இப்போ டிசி கொடுக்குற வாங்கிட்டு போயிருங்க, உங்கள் பையனுக்கு படிப்பே வராது, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே 60%, 70% வாங்கிட்டு இருக்கான், இவன் 30, 32 மேலே தேரவே மாட்டேங்கிறான், அதனால் எங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கெட்ட பேர், தயவுசெய்து அவனை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னான். ஐயா, நாங்கள் ரெண்டு பேரும் படிப்பு இல்லை, அவனாவது படிக்கட்டும்னு ஏதோ கூலி வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு சேர்த்திருக்கான், நீங்கள் படிச்சிருந்தா உங்கள் பையனும் நல்லா படிப்பான், நீங்களே படிக்கலங்கும் போது உங்கள் பையன் எங்கே படிக்க போகிறான், கூப்பிட்டு போங்க அப்படின்னா அவன் ரொம்ப கெஞ்சுறாங்க. இல்லை இல்லை, டிசி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையன் அப்படியே அழுதுமான்னு நிற்கிறான், அந்த அப்பா அம்மா அழுதுமான்னு நிற்கிறாங்க. இப்போ வந்து பியூன் வந்து அந்த HM டேபிளில் கொண்டு ஒரு கப்பு கொண்டு வைக்கிறார். ஒரு கப்பு கொண்டு வச்சு என்னடா அது அப்படின்னாரு. இல்லை, நம்ம கலெக்டர் அனுப்பிச்சிருக்காரு, கூட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ அந்த இவர் லெட்டரை வாங்கி படிக்கிறார், அந்த கப்பு எடுத்து வச்சு லெட்டரை வாங்கி படிக்கிறார். அந்த லெட்டரில் கலெக்டர் என்ன எழுதியிருக்காருன்னா, உங்கள் ஸ்கூல் வந்து எஜுகேஷனில் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், வந்தோன்னே அந்த ஊரில் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி என் ரிலேஷன் ஒருத்தர் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார், வர்ற வழியில் பஸ்ஸில் வரும்போது வந்து ஒரு அம்மா கை குழந்தையை வச்சுட்டு உட்காண்டிருந்தது, திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து அது வாமிட் ஆகி கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி டப்புக்குன்னு இதாகி எல்லாம் கீழே எல்லாம் இதாகிடுச்சு பஸ்ஸில். உடனே பஸ்ஸில் உட்காண்டிருந்தவங்க, நான் பின்னால் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், பஸ்ஸில் உட்காண்டிருந்தவங்கலாம் ஸ்டாப் வந்தோடனே எந்திரிச்சு மூக்கு இப்படி இப்படி பண்ணிவிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படி நகர்ந்து இப்படி நகர்ந்து ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணு தெரியாமல் முழிச்சிட்ருக்கு, நானும் அப்படியே என்னடா பண்ணு தெரியாமல் முழிச்சிருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன், சின்ன பையன், அவன் எந்திரிச்சு அந்த அம்மா பக்கத்தில் வந்து நோட்டை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து பேப்பர்களை கிழித்தான், கிழித்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அந்த குழந்தைக்கு எப்படி தொடச்சிட்டு அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்தான். அப்புறம் அந்த அம்மா அப்படியே துடைக்க ஆரம்பிச்சு அந்த பையன் மறுபடியும் கொஞ்சம் பேப்பர் கிழித்து கீழே வாமிட் ஆகியிருந்தது அந்த பெஞ்சில் அந்த சீட்டில் அதெல்லாம் வந்து அந்த பையன் சுத்தமாக ஃபுல்லாக தொடச்சி எல்லாம் ஜன்னல் வழியாக வீசினான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எல்லாருமே மூக்கி பிடிக்கிட்டு போனால் அப்படி போனோம் இப்படி போனோம், அந்த ஒரு சின்ன பையன் நோட்புக்கிலேருந்து பேப்பரை கிழித்து அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைய தொடச்சி விட்டு கீழே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சான். அப்புறம் எந்த என்னப்பா படிக்கிறேன்னா, படிப்பு பண்ணா எங்கே படிக்கிறேன்னா இந்த ஸ்கூல்னு சொன்னான். அந்த ஸ்டூடெண்ட் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, நீங்கள் படிப்பு எவ்வளோ பிரமாதமாக சொல்லி கொடுக்கியான்னு தெரியும், ஆனால் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இவ்வளோ பிரமாதமான கேரக்டரைசேஷன் பண்பாடு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அது கிரேட், அதுக்கு தான் இந்த கப் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கும் வந்து நான்
ஒரு சின்ன கவரில் ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அவனுக்கு படிப்புக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு அப்படின்னு சொல்லி அந்த பையன் யார்றான்னா, இப்போ டிசி கொடுக்க போகிறாங்களே அந்த பையன்தான். இப்போ டிசி கொண்டு வச்சுட்டாங்க, ஹெட்மாஸ்டர் அந்த கப்பை பார்க்குறாரு, டிசியை பார்க்குறாரு. இப்போ மறுபடியும் அந்த கலெக்டர் சொன்னது, உங்கள் ஸ்கூலுக்கு அந்த பையனால் பெருமை, நீங்கள் அந்த இப்படிப்பட்ட பசங்களை உருவாக்குனது உங்கள் ஸ்கூலுக்கு பெருமை அப்படின்னு சொன்னது அப்படியே ஞாபகம் வருது. உடனே அந்த டிசியை கிழிச்சு போட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட, இந்த பையனை 100க்கு 100 வாங்குற அளவுக்கு நான் எப்படியா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டூடெண்ட்டுகளுக்கு என்னென்னா, படிப்பு மட்டுமே இல்லை அவங்க கேரக்டரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம என்ன தான் படித்தா கூட அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டர் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த படிக்கிறதுல வந்து ஒரு யூஸே இல்லை. இங்கே வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, இந்த அலுமினி டேயில் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு பில்டிங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்கிட்ட ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்தோன்னு இவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஏஜில் போடா வாடான்னு, ஏன்னா நான் சின்ன பசங்களாக இருக்கும்போது தான் போடா வாடா பேசிக்கிறது, அப்புறம் பெருசாகும்போது அப்புறம் அப்படிங்க அப்படிம்மா. ஆனால் இங்கே சர்வசாதாரணமாக, ஏன்டா டே இப்படி இல்லைடா அப்படி இல்லைடான்னு ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, இன்னொருத்தர் டே தப்பாக போடுறடா இப்படி போகண்டா அப்படி இப்படின்னு வாடா போடான்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த அலுமினி டேயில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுங்கிறது எனக்கு பிடிச்சிது. அதனால் அவங்க இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கும்போது இவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த பேட்ச் வர்றவங்கெல்லாம் வந்து அவங்களும் இதே அளவுக்கு வந்து அந்த காலேஜுக்கு வந்து பெருமை தேடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து, ஏன்னா ஹெல்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்க, அதுதான் நம்ம வந்து படித்த படிப்புக்கும் சம்பாதிச்ச சொத்துக்கும் ஒரு மரியாதை அப்படிங்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு சொன்னோம்னா, நிறையா சம்பாதிச்சவன் இல்லை, நிறைய அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தான், அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். ஸோ இந்த நம்ம இண்டஸ்ட்ரியலுக்கு போயிட்டோம், அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டோன்னா கூட இந்தளவுக்கு வந்து இன்றைக்கி அந்த படித்த காலேஜ் நாட்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான சிறப்பான ஒரு இது பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்காகலாம் நம்ம படித்த காலேஜுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லி கட்டடம் கட்டி கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜ் டேயில் வந்து கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது வந்து, நான் சரியாக காலேஜுக்கு போகல, இங்கே பார்த்தா இன்றைக்கி இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டாக போட்டு வருவாங்க, நான் அது கூட கரெக்டாக போட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டேலெல்லாம் யூனிஃபார்ம் போடணுங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ சுதாகர் அவர்களுக்கும் அவருடைய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் காலேஜில் படித்தது அப்படிங்கிறது 1 வருஷம்தான், ஆனால் படிப்பை விட எனக்கு ஸ்கூல் டேஸில் எனக்கு வந்து வாத்தியார்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கேன், அதுதான் இன்றைக்கி வந்து என்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் என்னுடைய வாத்தியார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். அவருக்கு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும், எவ்வளோ சிரமம் எடுத்து நம்ம காலேஜுக்கு இன்றைக்கி வந்தாருன்னு எங்கள் ஒரு 4-5 பேர்த்துக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் நாங்கள் அவர்கிட்ட ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் அவருக்கு ரொம்ப டைட் ஸ்கெடியூல். நான் அவரை பார்த்த போகும்போது 11:30 ராத்திரி அப்போ தான் அவருக்கு டைம் கிடைக்குது. நான் ரொம்ப தயக்கமாக கேட்குறேன், சார் இந்நேரத்துக்கு வரட்டுமா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பாக வாங்க சார், நாளைக்கு 6:30 வரேன் சார். இல்லைங்க, எனக்கு 5:30 நான் ஷூட்டிங் போயிடுவேன். ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் ஜென்டில்மேன் அவர், அவ்வளோ டைம் ஸ்கெடியூல்லையும் இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு வந்திருக்கிறாருன்னா நம்மளை சிறப்பிக்க மட்டும்தான் வந்திருக்கிறாருங்கிறதுல நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ஹோப் பண்ணி ஒரு நல்ல மனமார்ந்த கைத்தட்ட தரணும். இதில் வந்து இந்த டைமிங் வந்து அவருக்கு சுத்தமாக செட் ஆகலை. அவருடைய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேலத்தில் 10:11 தான் ரீச் ஆகுது. என்னென்னமோ காம்பினேஷன்லாம் போட்டோம், வர முடியல. இவ்வளோ முடிஞ்சோடனே ராத்திரி நேற்றுக்கு போகணும், ஒன்றும் பார்க்கல, ப்ரோக்ராம்லாம் செட் ஆச்சுங்க, அட் எனி காஸ்ட் ஐ எம் தேர், யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஈ ஸ்டார்டட் ஃப்ரம் ஆல் தி வே ஃப்ரம் சென்னை பை ரோடு. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இங்கே வந்திருக்கிறாருன்னா சார் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம்.
உங்கள் மனசு வந்து இது ரொம்ப அழகாக காட்டுது. அது என்னன்னா, ஒரு கம்மிட்டட் ப்ரோக்ராமை வந்து ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சிறப்பு. இது அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. இந்த கல்லூரி இருக்கும் வரைக்கும் இன்ற நாள் ஒரு நினைவில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் என்பதை நாங்கள் திவ்யமாக சொல்லிக்கொள்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லோரும் ரொம்ப அவளோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு பாக்கியராஜ் அவரு கூட பேசுகிறதுக்கு யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால், அவர்கிட்ட ஏதாச்சும் உங்கள் சந்தேகம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு 3 questions ஆர் வெல்கம். எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஷூட்டிங் ஏ கொஷின்ஸ் டு ஹிம்? இட் இஸ் அ ரேபிட் ஃபயர். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? யா, வணக்கம் சார். எங்களுக்கு வந்து இந்த கணக்கு படத்தில் ஒரு புரியாத ஒரு விஷயம் இருக்குது சார். எல்லோரும் படிச்சுட்டு தான் வந்தால் ஆனால் இன்னும் எங்களுக்கு அது புரியவே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் சொன்னீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஸ்கூல் டேஸில் வந்து நடந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்திட்டுருக்காரு. நான் தான் சொன்னேன், வாத்தியாருக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியாருக, அவங்க தான் மெயின் காரணம். நான் வந்து சினிமாவில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் என்ன அப்படின்னா, கிளாஸில் வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு ஒரு சைடு பாய்ஸ் ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க. இதில் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் பெஞ்சு, எப்பவுமே இந்த என்ன மாதிரி ஆளுகள்லாம் மாப்பிள்ளை பெஞ்சுங்கிற மாதிரி கடைசியில் தான் உட்காந்துருப்போம். அங்கேருந்து பார்த்தா, மாடியிலிருந்து பார்த்தா ரோடு, பக்கத்தில் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலு, அந்த லண்டன் மிஷன் ஹைஸ்கூல் விட்டு கேர்ள்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னால் விட்டுருவாங்க. அவங்கெல்லாம் இப்படி போயிட்டுருப்பாங்க. நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அந்த பிள்ளைகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட இப்படி இடிச்சுக்கிட்டு இப்படி கை காமிச்சிட்டு இருந்தேன். இதை வாத்தியார் பாட்டார், கணக்கு வாத்தியார். அவர் டக்குன்னு வந்து பாக்யராஜ் எந்திரி அப்படின்னாரு. போச்சுரா வாத்தியார் பாட்டார், பிள்ளைகளை கீழே நம்ம பார்த்துக்கிட்டு கவனிச்சிட்டாரு. சரி, அடியா பெஞ்சு மேல் இன்னைக்கு சொல்ல போகிறாரா, இம்போஷன் கொடுக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி ஒரு நடுக்கத்தோடு இருந்துச்சுன்னா, பிள்ளைகள்லாம் என்ன பார்க்குறாங்க, அவமானமாக இருக்குது. அப்போ வாத்தியார் வந்து சொல்கிறார், எங்கள் சிகாமணி மாஸ்டர், மாடியில் உட்கார்ந்திருக்கும் பாக்யராஜ், கீழே வீதியில் லண்டன் மிஷன் ஹைஸ்கூல் பெண்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் மாணவிகள், மாடியிலிருந்து பாக்யராஜ் கீழே போகும் மாணவிகளை பார்ப்பது இறக்க கோணம். பதிலுக்கு மாணவிகள் யாராவது கீழே இருந்து மேலே இருக்கும் பாக்யராஜை பார்த்து சிரித்தால் அது ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது ஏற்ற கோணம் இறக்க கோணத்தில் சந்தேகம் இருக்காப்பா, எவனுக்கு சந்தேகம் வரும்? ஸோ அந்த பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து, பையன் தப்பு பண்ணா அப்படின்னு அவனை திட்டுறது அவனை கோச்சிக்கிறதுங்கிறத விட, அந்த தப்பை கூட யூஸ் பண்ணி அதில் எப்படி பாடம் நடத்தலாம், அதில் மனசில் எப்படி பதிகிற அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் சொன்னது. இது எப்போ நான் சொன்னது, அவர் பேர் என்ன, முருகானந்தம். அவர் பாரு ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக அதை சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த கேள்வி கேட்டிருக்காரு சார். இன்னொன்று, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு ஸ்வீட்டு கொடுத்தே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க நம்ம ஊர்லன்னு, ஆனால் ஒரு முருங்காய் கொடுத்து தமிழ்நாட்டு ஒரு கலை கலக்குனீங்கன்னா அது நீங்கள் தான். முருங்கை கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? இல்லை, ஆனால் கொடுத்த கலக்கி இருக்கிறீங்கல்ல, அதுதான் பாராட்டணும். நாங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் பழைய மாணவர்கள். இந்த முதியோர் கல்வியை வந்து நீங்கள் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு வருது? இல்லை, முதியோர் கல்விங்கிறது அந்த திட்டம் இப்போ புதுசாக வந்தது, எல்லா காலேஜ்லேயும் எல்லா கிராமங்கள்லேயும் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு கிளுகிழப்பான டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது முதியோர் கல்விக்கு போட்டி போட்டு வருவாங்க இல்லையா, அதனால் அந்த மாதிரி சீன் வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் பெரிய காமெடி என்னென்னா, அந்த ஊர் நாட்டாம, அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர், அந்த ஊர் கொத்துக்காரர், இந்த ஊர் பெரிய மனுஷங்க இருப்பாங்கள்ல, இவங்களை எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இவங்களை நடிக்கிறதுக்காக வந்து உட்காருங்க, என்ன பண்ணணும், அட சும்மா உட்காருங்க போதும் அப்படின்னு. அப்புறம் இந்த தீபா ஆ போடும்போது உடனே ஒரு ஆள் கையை பிடிச்சி ஆன்னு போட்டு காமிப்பாங்க இல்லையா, இதை பார்த்துன்னுமே எல்லோரும் சொல்லி விட்றாங்க அப்படின்னு சொல்லி சீன் பண்ணோம். அதில் நல்ல காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒருத்தர் வந்து எங்க டீச்சர், அவங்களுக்கு மட்டும் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு கையவே பிடிக்கலையான்னு, அட எழுதுந்த மேலே எழுதுங்க அப்படின்னு. இது சீன் எடுக்கும்போது அவங்கெல்லாம் நடிச்சிட்டாங்க, ஊர் தலைவர் பஞ்சாயத்துக்காரர் அவங்க இவங்கெல்லாம் நடித்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு நாள் கழித்து, ரெண்டு நாள் கழித்து
அதுக்கப்புறமா அவங்க மெல்ல என்கிட்ட வந்து, ஏனுங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என்னென்ன இல்லை தெரியாமல் அந்த சீனில் வந்து நடிச்சிட்டோம், இப்போ ஊரில் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க எங்களை, ஏன் அந்த தீபா கையை பிடிக்கிறதுக்காகவே போய் நடிச்சியானே, எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு அவமானமாக இருக்குது, அந்த சீனை தயவு செஞ்சு எடுத்துருங்க அண்ணன், அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு உங்களை வந்து வேணும்னே கிண்டல் பண்ணுறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கட்டும், படத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் அந்த ஊர் வந்து மூணாவது தடவை தான் ரிலீஸ் ஆகும், முதல்ல ஈரோடு ரிலீஸ் ஆகி கோபி ரிலீஸ் ஆகி வேற எங்காவது ரிலீஸ் ஆகி தான் அங்கே வரணும். அந்த ஊரில் வந்து மூணாவது தடவை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஊரில் வந்து ஃபஸ்ட்டு டேவே முன்னாரம் பிடிச்சி ரிலீஸ் பண்ணி 100 நாள் அந்த ஊரில் தேட்டரில் வந்து ஓடிச்சு. நான் வந்து ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன், அப்புறம் அந்த ஆளுகளெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஏன்னா அவங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு 10 தடவை பார்த்துருப்பாங்க போலுக்கு. அப்புறம் அவன் சொந்த பந்தத்துக்கு போகிறான், டேய் நான் நடிச்சிருக்கேன்னு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்லி இப்படியே அந்த ஊரில் 100 நாள் ஓடிச்சு. குழந்தையோட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு சார். 2009 ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் பேட்ச். ஒரு கேள்வியை வந்து ஒரு கதையோடு தொடங்குறேன் உங்ககிட்ட. தெய்வத்தான் ஆகாதே நின்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு சாமியார் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போய் அவரோட காலில் போய் விழுவாங்க. ஆனால் அந்த ஊருக்கு ஒரு ஊருக்கு போகும்பொழுது மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் அவரோட காலில் போய் விழுவலை. அதனால் கோவப்பட்ட சாமியார் அந்த ஊருக்கு வந்து மழையை பெய்யக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்றாரு சிவபெருமான்கிட்ட போய் வர வாங்கி. சிவபெருமான் வந்து உடுக்கி அடித்தாதான் மழை பெய்யும், மழை பெஞ்சால் தான் விவசாயம் வரும், அந்த ஊர் செழிக்கும். அந்த ஒருத்தர் அந்த காலில் போய் விழுவாததுனால அந்த சாபத்தை வந்து சிவபெருமான்கிட்டருந்து வாங்கிடுறாரு. சிவபெருமான் உடுக்கி அடிக்கிறத நிப்பாட்டிடுறாரு. ஆனால் அந்த ஊரில் அந்த ஒருத்தர் காலில் விழுவாததவர் தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் போய் சண்டை போடுறாங்க அந்த ஒருத்தர்கிட்ட. அந்த ஒருத்தர்கிட்ட எல்லாரும் சண்டை போட்டோம், அவர் போய் விழுவ மறுக்கிறாரு. அப்படிப்பட்ட சாமியார்கிட்ட விழுவ மறுத்தவர் ஒரு நாரதர் வர்றாரு. ஏன்பா ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டு சண்டை போடுறாங்க, நீ போய் விழுந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்பொழுது, தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு, அங்கே பாரு நீ மழையே பெய்ய விடலை, இருந்தாலும் ஒருத்தன் தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் காரணம்னு கேட்டதுக்கு, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான் என்கிட்ட அப்படின்னோடனே சிவபெருமானுக்கு சந்தேகம் வந்துடுது. நம்ம ஒரு 3-4 மாதமாக மழையே பெய்யாமல் நம்ம உடுக்கியும் எடுக்காமல் இருக்குமே, அடித்து தான் பார்ப்போம், நம்ம அந்த தொழிலை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அடித்து பார்க்குறாரு. மழை பெய்யுது, சடனாக அந்த ஊர் மக்களுக்கு வெள்ளமே விளையுது, அந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தில் ஆள்றாங்க. இந்த கதையில் என்னன்னாக்க, ஊர் மக்கள் எத்தனை பேரும் உங்களை வெறுத்தாலும், அத்தனை பேரும் உங்களை பழி சூழ்னாலும், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்து எத்தனையோ தோல்விகளும் எத்தனையோ அவமானங்களையும் சந்தித்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க கரெக்டாக, அதுக்கு உங்களோட சீக்ரெட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு உணர்ச்சியை நீங்கள் வெளிப்பாடாக ஒரு வார்த்தையாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்கான சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. இல்லை உங்கள் கதையை முதல்ல நான் வேறு மாதிரி சொல்கிறேன், ஏன்னா நான் அடிக்கடி அந்த கதையை சொல்லிகிட்டு இருப்பேன். என்னென்னா, ஊரில் வர்ண பகவான் சிவபெருமானு கோபம், யாரோ ஏதோ கோயிலில் சரியாக இது பண்ணலன்னு சொன்னோடனே அந்த ஊருக்கு மழை பெய்ய வேணான்னு வர்ண பகவானை கூப்பிட்டு, ஏய் கொஞ்சம் நாளைக்கு மழையை ஸ்டாப் பண்ணி வையே, எல்லாம் கஷ்டப்பட்டோம், அப்போ தான் உனக்கு தெரியும் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மழையை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஜனங்க வந்து ராஜா காதில் வந்து சொல்லிட்டாரு, கனவுல வந்து இந்த மாதிரி மழை பெய்யாது, ஒரு 6 மாதத்துக்கு மழையே பெய்யாது, ஜனங்க எல்லோரும் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவர் கூப்பிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாரு, மழை வராதுப்பா 6 மாதம் அப்படின்னு சொன்னோடனே ஜனங்கள்லாம் நொந்து நூல் ஆகிட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் யாரும் விவசாய தொழிலுக்கே போகலை, ஏர் எடுத்து உழுகணும் அப்படி, ஏன்னா மழை தான் வராதுங்க போது உழுது நமக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போகலை. ஆனால் ஒரு ஆள் மட்டும் டெய்லி போய் உழுதுகிட்டு வந்துட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டேன், உனக்கு பைத்தியமாக 6 மாதத்துக்கு மழை பெய்யாதானாங்க, ஏற்கனவே 1 வாரமாக மழை பெய்யல, ஆனால் நீ மட்டும் 10 நாளாக தினமும் போய் உழுதுகிட்டு வந்துட்டுருக்கிறியடா, என்ன அது அர்த்தம், 6 மாதத்துக்கு மழை வராதுண்ணா. அப்போ அதுக்கு அந்த உழுது ஆள் வந்து சொன்னான், அட இல்லைப்பா எல்லோரும் கோபதாமங்க எல்லாத்துக்கும் என்றைக்குமே இருக்குமா என்ன, 6 மாதங்கிறது ஒரு 5 மாதத்துக்குள்ளே கூட கோபதாமம் முடிஞ்சு திடீர்னு மழை பெய்யும்னு சொல்லலாம், ஆனால் 6 மாதமாக நான் வந்து உழுகாமையே இருந்தேன் வெய்ய, டச் விட்டு போச்சுன்னா அப்புறம் போய் திடீர்னு உழுதா மாடு நேராக போகாது எனக்கு நேராக வராது, இந்த டச் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டெய்லி போய் உழுதுகிட்ருக்கேன். இதை கேட்டுனி வருண பகவானுக்கு பயங்கர ஷாக்கு,
என்னடா சொல்கிறேன், டச் விட்டு போச்சுன்னா அப்புறம் மறுபடி வராதண்ணா, சட 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 சட்னு மழை பெஞ்சது. சிவகுமார் சிவபெருமான் கூப்பிட்டு திட்டுறாரு, ஏயா நான் தான் உன்னை மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கணும், எதுக்கடா மழையை பெஞ்ச அப்படின்னு சொல்லி வர்ண பகவான் சும்மா இருங்க, டச் விட்டு போச்சுன்னா அப்புறம் எனக்கு என் தொழிலே மறந்து போகும். அதனால் எதுவுமே டச் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் சொல்லிகிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் அதாவது நான் இல்லைங்க, அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், தன்னால வாத்தியர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேனே, அவங்க படிப்பு சொல்லி கொடுத்ததில்ல, படிப்பு ஏறிச்சோ இல்லையோ, அவங்க அந்த வே ஆஃப் டெல்லிங்கில் வந்து சொன்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குமல்ல, அது என்ன ஏரியாமல் ஆளை பதிஞ்சது. ஸோ அதனால தான் முதல் நான் சொல்கிறதே வந்து என்னுடைய டீச்சர்ஸுக்கு வந்து நான் மரியாதை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இது பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் குருநாதர் எங்கள் டைரக்டர்னு மட்டும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் பேர் நான் வந்து பேர் சொல்கிறதுக்கு எனக்கு இது இல்லை, நான் எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டேன். அதனால் என் குருநாதர் என் டைரக்டர்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துட்டு இருந்தாலே அது போதும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு அதுதான் ஒரு பேஸ் மாற. அதனால் பழசு எப்பவும் மறக்கக்கூடாது, நம்ம நடந்து வந்த பாதையும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நன்றி. ஓகே சார், டார்லிங் டார்லிங் படம் புக்காரப்போ பூர்ணிமா மேடம் ஹீரோயின், உங்களுக்குள்ள ஒரு ஜில்லுன்ற காதல் எப்போ ஏற்பட்டுச்சு? இல்லைம்மா, அவங்க தான் உங்கள் வாழ்க்கை, இது எப்போ ஆரம்பித்தது? இல்லை, எனக்கும் பூர்ணிமாவுக்கும் காதல் ஏற்படலை, ஏன்னா அந்த படத்தில் அவங்க நடித்தாங்க. அது நடிக்கும்போது அப்போ பிரவீனா முதல் மனைவி இருக்காங்க, அதனால் அப்போ அந்த படத்தில் நாயகி நடித்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் முந்தானம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க பிரவீனா இறந்ததுக்கப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்னா, நான் இங்கிருந்து இவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு எப்படியோ லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன், இப்போ எனக்கு ஃபாதர் மதர் கிடையாது, எனக்கு கூட இருக்கிறதுக்கு யாரும் கிடையாது, எங்கள் பாட்டி எங்கள் மாமா அண்ணன் எல்லாருமே கோயம்புத்தூர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ லைம் லைட்டில் இருக்கிற நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட என் லைஃப் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது சினிமாவில் சீக்கிரமாக அகல பாதாளத்துக்கு போயிடும். ஸோ என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது தான் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போகணும், அப்போ எனக்கு நானே கால் கட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நானாக முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக இருப்போம். நம்மளை கவனிக்கிறதுக்கல்ல, நம்மளுக்கு ஒரு பாஸ் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம். பாருங்கள், நீங்கள் கேட்டோன்னே உடனே அவர் வந்து சொல்லிட்டார்ல, அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ வந்து ஆக்சுவலாக வீட்டில் நிறைய பேர் இங்கெல்லாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பாம்பே போனேன். பாம்பே போனப்போ அங்கே வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஹோட்டலில் நான் தங்கியிருக்க இடத்துல பிஆர்ஓ அவர் வந்தார், எனக்கும் பிஆர்ஓ பூர்ணிமாவுக்கும் அவர் தான் பிஆர்ஓ. அவர் என்னை பார்த்துட்டு இங்கே சார் அப்படின்னா, இல்லைப்பா மைண்டு கொஞ்சம் இதாக இருந்தது, டிஸ்டர்பாக இருந்தது, அதனால் சும்மா ஒரு 10 நாள் சுற்றிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் எங்கே செல்வோம் இங்கே அப்படின்னா, இல்லை பூர்ணிமா மேடம் பாரிஸுக்கு ஷூட்டிங்காக போகிறாங்க, அவங்கள சென்டாப் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னா. இப்போ இவர் போய் பிஆர்ஓ அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ நம்ம ஊருக்கு வந்திருக்காரன்ட்டு அவங்க அம்மாவும் பூர்ணிமாவும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு காஃபியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னா, அதுக்காக நான் போனேன். அப்போ அன்னைக்கு நவராத்திரி ஃபெஸ்டிவல், அது 7:30-8 மணி இருக்கும். அவங்க மாடியிலிருந்து பார்க்கும்போது எல்லாருமே அங்கெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் இல்லையா, ஒவ்வொரு ஃப்ளாட்டில் அங்கே அங்கேன்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பாங்கரா டான்ஸு அது இது போயிட்டுருக்கு. இது ஒரு வாரம் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குன்னு சொல்லி எல்லோரும் டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து இந்த பூர்ணிமா வந்து எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தது. பூர்ணிமா அதை சொல்லிகிட்டு இருக்க நான் அப்படியே பூர்ணிமாவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு லைஃப்பில் நம்ம கால் கட்டு போட்டுக்கணும்னு நினச்சோம். இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட் நேச்சரு, இவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருமே பழகிருக்காங்க இல்லையா, ஏன் இந்த பொண்ணை கேட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்போ அவங்களும் சினிமாவில் பிரம்மாமா, அவங்களும் ரஜினி முதல் கொண்டு எல்லாத்துக்கூடையும் பேராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட படங்களுக்கு, இருந்தாலும் கேட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த சினிமாவில் வந்து லவ் ஐ லவ் யூ சொல்கிறது ஈஸி, நிஜ லைஃப் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் வாயே வராது. அதனால் எப்படி பூர்ணிமாக நேருக்கு நேர் போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, புறப்படுற வரைக்கும் ஒன்றும் கேட்கல. புறப்படும் போது, ஏம்மா நீ பாரிஸ் போகிறீங்களா? நான் ஆமாம். சரி என்ன என்னங்க அப்படின்னா,
இல்லை அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுப்பான்ட்டு ஓடியான்ட்டேன். கேட்கல. அப்புறம் பார்த்தா ஃபோன் வரல. அவங்க என்னென்னா எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னார், இவ்வளோ நேரம் உட்காந்து காப்பியெல்லாம் சாப்பிட்டு பாரிஸ்லேருந்து எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னான்னு அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன். நான் ஃபோன் வரலன்னு தப்பாக கேட்டோமோ, அவசரப்பட்டுமோ, முட்டாத்தனமோ, உளறிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சே கேட்காம வாய மூடிட்டே இருந்துருக்கலாம்னு. அவங்க இவ்வளோ படம் நடிச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்கிற நேரத்தில் இப்போ போய் நம்ம வந்து இப்படி போய் கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இளமுருகன்னு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவன் எங்கிட்ட வந்து ஈரோட்டுக்காரன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து சார் யாரோ ஒரு ரசிகை போலக்கு சார், ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஃபோன் பண்ணிச்சு சார் பாரிஸ் கார்னர்லேருந்து, நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் அண்ணா. எங்கிருந்துறானே இந்த பாரிஸ் கார்னர் சார்ண்ணா, அட பாவி என் வாழ்க்கையிலேயே இப்படி கெடுத்துடியாடா, நம்பர் வாங்கினியானா வாங்கலை அப்படின்னா. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு பூர்ணிமா தான் ஃபோன் பண்ணிக்குதுன்னு. அதுக்கப்புறமா நான் வந்து வேறு பிஆர்ஓ மூலமாக அந்த நம்பரை பிடிச்சி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி அவங்க ரூமில் இல்லை, ஷூட்டிங் போயிருக்காங்க அப்படின்னா. பாரிஸுங்கும் போது டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா, நான் ஃபோன் பண்ண இடத்துல ஷூட்டிங் போயிருக்காங்க. சரி வந்தால் மெட்ராஸ்லேருந்து நான் கூப்பிட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு வச்சுட்டேன். இவங்க சாயங்காலம் வந்து இறங்கணுன்னு டோட்டல் யூனிட் எல்லோரும் வந்து அவங்கவுங்க கீ வாங்கும்போது அவன் சொல்லியிருக்கான் மெட்ராஸ்லேருந்து யூ காட் அ கால் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யூனிட் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. மெட்ராஸ்லேருந்து பாக்யராஜ் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? ஸோ அவங்களுக்குள்ள அப்போவே பேச்சுவார்த்தை ஆரம்பமாயிருச்சு. அதுக்கப்புறம் கூட நான் சொல்லலை, ஏன்னா ஃபோனில் பேசும்போது அப்புறம் ஷூட்டிங் நல்லா நடக்குதா அப்படின்னா இதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. அப்புறம் அவங்க அந்த பாரிஸில் ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு, அங்கே ப்ரே பண்ணிவிட்டு கேண்டில் ஏற்றினா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க. இவங்க உடனே ஒரு வேளை அவர் மேரேஜோ ப்ரப்போஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணியிருந்தாருன்னா எனக்கு அவரை பிடிச்சது அது நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேண்டில் ஏற்றி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து மெல்ல இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலான்னு அதுதான் அதை கேட்கத்தான் ரொம்ப தயங்கி தயங்கி கேட்டேன் அப்படின்னு. உடனே எங்கள் அம்மாக்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அப்புறம் சரிடா அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் பொண்ணு அவங்க அப்பா கிட்டே பேசுங்களேன். அப்புறம் அவங்க அப்பா கிட்டே போய் என்னங்க இப்படி பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறானே, இல்லை சுப்பு தாத்தா ஒருத்தர் இருக்கார் அவரை வர சொல்கிறார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க. என்னடா இதுன்னா அம்மா அப்பா தாத்தா, அதுக்கு அடுத்தபடியாக தாத்தாவும் வந்துட்டார் பாம்பேலேருந்து, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இன்னும் ஸ்ரீராமுக்கிட்ட சொல்லலன்னு, யார் அவன் தம்பி பூர்ணிமா, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்களேன். ஏடா ஒரு கல்யாணத்துக்கு இத்தனை பேர்த்துக்கிட்டே அப்படின்னு. அவங்க ஃபேமிலி எப்படி எதாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லோரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க பேரண்ட்ஸ் என்னென்னா, அவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா நாங்கள் எங்கள் பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு சொல்லி, சரி நடி அப்படின்னு சொன்னோம். இப்போ நடிச்சிட்டா இப்போ ஒரு பேரண்ட்ஸாக எங்களுடைய ஆசை அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நடித்து முடிச்சுட்டா இப்போ அவள் கல்யாணம் பண்ணால் அவளுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் ஓகே, எங்களுக்கு அவன் நடிச்சு தான் சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறது இல்லை, அவன் மேரேஜ் பண்ணி நல்லா செட்டில் ஆனாலே போதும். இது எந்த பேரண்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எந்த பேரண்ட்டாவது வேண்டான்னு சொல்கிறதுக்கு மனசு வருமா? பட் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணேன். அதனுடைய இது தான் எனக்கு அப்பா அம்மா யாரும் கூட இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அங்கே பாம்பேயில் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா எல்லோரும் நம்ம வீட்லேயே வந்து செட்டில் ஆகிருக்கட்டும், எனக்கு இங்கே யாரும் இல்லை, அதனால் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்கள் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே கடைசி வரைக்கும் கூட்டு குடும்பமாக இருந்தோம் என் வீட்டில். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சார் எங்கள் கல்லூரியில் வந்து ஃபிலிம் கிளப்னு இருக்குங்க சார், ஒரே ஒரு கேள்வி கடைசி கேள்வியாக. ஃபிலிம் கிளப்பா? நான் கல்லூரியை பற்றி ஒன்று சொன்னேன், அதாவது இந்த பூ வாசம் இருக்க அது வந்து காற்று எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் பூ வாசம் வந்து போகும், அந்த டைரெக்ஷனில் தான் வீசும். ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்றுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கூட ட்ராவல் பண்ணி வாசம் கொடுக்கும். அது என்ன பூ அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன். அது ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனுடைய நட்பண்பு. அந்த பண்பு அப்படிங்கிறதுக்கு அது எந்த சைடு எந்த டைரெக்ஷனில் வேணால் போகும். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உங்கள் கருப்பூர் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்க, ராத்திரி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டோம். நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜு அது ஃபங்க்ஷன், ஓ இந்த கருப்பூரில் அந்த இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாண்ணா சார், அது பயங்கர ஃபேமஸ் சார்,
அதில் படித்தோடனே உடனே வேலை கிடைக்கும் சார், அவ்வளோ பேர் வாங்கியிருக்கு சார். உங்கள் காலேஜை பற்றி இப்போ தான் நான் பேச வர்றேன், ஆனால் சொன்ன உடனேயுமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. சார் வணக்கம் சார். நம்ம காலேஜில் வந்து படிக்கிறத தவிர்த்து சினி இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன், அந்த மாதிரி எடிட்டிங் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. அவங்களெலாம் சேர்த்து நாங்கள் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் காலேஜில். அது ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஸோ ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிமும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கணும், சினி இண்டஸ்ட்ரிக்கு உள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும்? என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது, செயலாக உடனே இறங்கிடணும். எதுக்கு அடுத்தவங்ககிட்ட கேள்வி கேட்டு? கான்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ தான் வரும்போது கூட கேட்டிருந்தேன், ஒருத்தன் வந்து பணத்தை லூஸ் பண்ணான்னு வைங்க, அவனுக்கு அது லாஸ் தான், இழப்பு. ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணான்னு வச்சுக்கிடுங்க, அது ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். சொந்த கான்ஃபிடென்ட்டை ஒருத்தர் லூஸ் பண்ணிட்டான்னா அது ஈடே செய்ய முடியாத பேரிழப்பு. அதனால் யாருக்கிட்டையுமே வந்து இதை போய் கேட்டிருக்கேன், உங்களுக்குள்ளே முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் தைரியமாக துணிஞ்சு இறங்கிருங்க. நான் சென்ட்ரலில் தான் டிக்கெட் எடுத்தேன், எங்கள் எங்கள் டைரக்டர் பேரெல்லாம் சொல்லி நான் டிக்கெட் எடுக்கல. ஏன்னா நான் வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால் நான் தைரியமாக போனேன். உங்கள் ஊர் இதுக்கு ஃபேமஸான ஊர். ஏன்னா இங்கே வந்து நம்ம மாடர்ன் தேட்டர்ஸுங்கிறது வந்து அவ்வளோ தூரம் சினிமாவே ஒரு காலத்தில் இங்கே தான் இருந்தது. அதே மாதிரி மினிஸ்டர் ராஜாராமெல்லாம் வந்து சினிமாக்காரங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த மினிஸ்டராக இருக்கும்போது அவர். ஏன்னா எம்ஜிஆர் கூடயே அவர் இருந்ததுனால அவ்வளோ தூரம் அவர் சப்போர்ட்டாக இருந்தார். அதனால் சினிமா உருவானது அந்த காலத்துலேருந்து இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருந்தது, இங்கே இருந்தது. இங்கே இருக்கிற இந்த படங்கள் எல்லாம் வந்து பார்த்து நான்லாம் வந்து அவ்வளோ ரசித்தவேன். அதனால் இந்த மண்ணுக்கு உண்டான ஒரு இது இருக்குது, அதனால் இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரையும் கேள்வி கேட்க வேண்டாம், தைரியமாக கோஹெட், வாழ்த்துக்கள். சார் ஒரே ஒரு கேள்வி சார், இது நீங்கள் நடித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ராசுக்குட்டி தான். அது நீங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி யூடியூப்பில் ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தீங்க, அதுவும் பார்த்தேன். ராசுக்குட்டி 2 வருமா சார்? இப்போ இருக்க ஜென்ரேஷனை வச்சு ராசுக்குட்டி 2 ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இனிமேல் நான் மறுபடியும் எந்த எங்கெல்லாம் வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜனங்களை கஷ்டப்படுத்த மாதிரி இருக்கு. என் பையனை வச்சு வேணா ட்ரை பண்ணுறேன், சாந்தனு வச்சு வேணா ராசுக்குட்டி 2 ட்ரை பண்ணேன். சார் ஒருவேளை வருங்காலத்தில் அரசினர் பொறியியல் கல்லூரி சேலத்திலிருந்து ஒரு இயக்குனர் வந்தால் ராசுக்குட்டி 2 உங்கள் பையனை நடிக்க வைப்பீங்களா? எங்கள் காலேஜிலேருந்து ஒரு இயக்குனராக வந்தால் தாராளமாக நல்ல கதையோடு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கதையை வந்து நான் கேட்குறத விட முதல்ல அவனை தான் கேட்க சொல்லுவேன். ஏன்னா அவங்க தலைக்கு மேலே வளர்ந்துட்டாங்க இல்லையா. அதனால் இப்போ போய் நான் கேட்டுக்கிட்டு டேய் இது நல்லா இருக்குன்னா அவன் சுமாராக இருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டானே, எனக்கு அவமானம். அதனால் அவன் கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவனும் செய்வான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரி இந்த காலேஜ் அப்படிங்கிறது நான் வர்றதுக்குள்ளேயே வெளியே வந்து அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க போது, இது வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் இந்த அசோசியேஷன் அப்படிங்கும்போது இன்னும் அடுத்து வரக்கூடியவங்களும் வந்து இதுக்கு இன்னும் பெருமை சேர்த்துவாங்க. அதனால் இதில் படிக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ கேட்டாங்களே இந்த மாதிரி நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும். ஏன்னா முதல்ல வந்து சினிமாவுக்கு வந்து யாருமே வந்து ஆம்பளைகளே விடமாட்டாங்க, ரொம்ப என்னடா சினிமா அது என்ன சினிமா அப்படி இப்படின்ட்டுப்பான். இப்போ தான் விசுவல் கம்யூனிகேஷன்னு அதை வந்து அதை ஒரு ஆர்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காலேஜ்லேயே அது ஒரு பாடமாக்கி இதில் வந்து டிவி அது இது எல்லாத்துலேயும் போகிறதுக்கு எத்தனையோ சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஜனங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பேரண்ட்ஸுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால் இங்கிருந்து வர்றவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார், ஒரு 1 எடுத்துக்கலாம். சாரோட மறக்க முடியாத டயலாக் ஒன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத டயலாக்கு. ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கோம், பஞ்சாயத்தில் பிடிச்சி வாருன்னு வாருன்னு வாங்கிட்டு இருப்பானுங்க அந்த ஒரு லேடியை. அவளை வந்து என்ன தப்பாக பேசிகிட்டு இருப்பானுங்க. இவர் வந்து ஒரு போஸ்ட்மேனாக போயிட்டுருப்பாரு. அங்கே போனோன்னு கேட்பாங்க, சார் இவன் என்ன சார் ஏதாவது சார் பத்தினியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பிடிச்சி அவளை பிடிச்சி கண்டுபிடித்திட்டு இருப்பாங்க. சார் ரொம்ப கூலாக போய் என்ன உனக்கு தெரிஞ்ச பத்தினி பேர்லாம் சொல்லு பார்க்கலாம், ஒரு 3 பேருன்னு வார். அவன் ஒரு பதில் சொல்லுவான், கண்ணகி,
மாதவி அப்படிலாம். இவர் ரொம்ப 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 அப்படி பார்த்துட்டு, ஏண்டா உங்கள் அம்மா இல்லையா, உங்கள் வீட்டுக்காரர் இல்லையாரான்வார். இதெல்லாம் கிளாஸ் சார், இதெல்லாம் மறக்க முடியாத டைலாக்ஸ். தேங்க்யூ. பருவ காலங்கள் மாறலாம், காத்திருப்புகள் தீரலாம், அதுபோல் காணும் நொடியினிலே கண் நிமைக்கும் வேளையிலே வந்து போகும் நீங்கா நினைவுகள், அதுவே நம் வெற்றியின் சின்னங்கள். ஆம், பார் கடலில் இருக்கும் கடல் அலையென விளங்கி சிறு குழந்தையின் நீங்கா மலையனை போல் அமைந்து முன்னாள் மாணவர்களின் அறிவு ஊற்றென இருந்து தெளிந்த நல்ல எண்ணங்களின் நீரோடையாய் திகழ்ந்து நாளும் நம் அன்னையின் நீங்கா அன்பினை போல் நீங்கா இடம்பெறும் நினைவு பரிசினை வழங்கிடும் பொன் நேரம் இதோ. முதலாவதாக சிறப்பு விருந்தினர் திரு பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு தலைவர் சுதாகர் ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர் முனைவர் ஈரா விஜயன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் முன்னாள் பேராசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு செயலரிடம் கேட்டுக்கொள்கிறோம்.